அனைவருக்கும் மாலை வணக்கம். இளநிலை தமிழ்ச்சுடன் சார்பாக நிகழக்கூடிய நூல்வாசி நிகழ்வு வருவது. இன்றைய நிகழ்வுக்கு நம்முடைய நூல் கருத்துரையாளராக சிங்கப்பூரை சார்ந்த மென் பொறியாளர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இசைக்கு செல்வி அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். அன்னார் அவர்கள் பட்டிமன்றம் சார்ந்த பேச்சுகளிலே எழுத்து வாங்கக்கூடியவர் என்று கேள்விப்பட்டிருக்கின்றோம். பல்வேறு தளங்களிலே பல்வேறு மேடை பேச்சுகளை நிகழ்த்தி தமிழை நிலைநாட்டி வரக்கூடிய நல்லதொரு மென்பொறியாளர் இனிய அழைப்பை ஏற்றி இங்கே வருகை தந்திருக்கின்றார். அன்னார் அவர்களை நம் அடையாளம் சாணக்கியனுடைய இளநிலை தமிழ் சார்பாக பெருமகிழ்வோடு வரவேற்கின்றோம். அம்மா வருக. இந்த நிகழ்விலே அவர் பேச இருக்கக்கூடிய அந்த நூலினுடைய பெயர் சுண்ணாம்பு அரிசி என்பதாகும். இந்த நூலினை எழுதியிருக்கக்கூடிய கல்வியாளரும் எழுத்தாளரும் ஆகிய சிங்கப்பூரை சார்ந்த மதிப்பிற்குரிய ஐயா எழுத்தாளர் சுந்தரராஜ் ஐயா அவர்கள் வந்திருக்கின்றார். அன்னார் அவர்களை நாங்கள் பெரு மகிழ்ச்சியோடு வரவேற்கின்றோம். எப்பொழுதுமே இந்த நூல் வாசிப்பு குற்றம் என்பது நூல் கருத்துரையாளர்கள் மட்டுமன்றி அந்த நூலை எழுதிய ஆசிரியர்களினுடைய கலந்துரையாடலோடும் நிகழ்வது என்பது இங்கே மரபாக இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே இன்று எழுத்தாளர் அவர்கள் வருகை தந்திருப்பது எங்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறது. ஏனென்றால் இங்கே இருக்கக்கூடிய ஆன்றோர்கள் சான்றோர்கள் அனைவருமே எழுத்தாளரிடம் தங்களுக்கான கேள்விகளை எழுப்பி பதிலினை பெற்றுக்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பினை தரும். எனவே ஐயா அவர்களை நம் கல்லூரியினுடைய தமிழ்துறை சார்பாக பெருமகிழ்வோடு நாங்கள் வரவேற்கின்றோம். ஐயா வருக. நம் நிகழ்விலே வாரந்தோறும் இணையக்கூடிய மலேசியாவை சார்ந்த பேராசிரியர் குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா, சிங்கப்பூரை சார்ந்த முனைவர் ரத்ன வெங்கடேசன் ஐயா, இலங்கை அமெரிக்காவை சார்ந்த சான்றோர்கள், இன்றும் நம்மிடையே பெருத்த புன்னகையை நிறைத்து சிங்கப்பூரிலே இருந்து இணைந்திருக்கக்கூடிய அத்துணை சான்றோர்களையும் நாங்கள் பெரும் மகிழ்வோடு வரவேற்று அமைகின்றோம். நன்றி. நன்றி. வரவேற்புரை வழங்கி சிறப்பித்த அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக அறிமுக உரை வழங்குவதற்கு சிங்கப்பூர் ரத்ன வெங்கடேசன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஐயா மியூட்ல இருக்குங்கய்யா. ஐயா மன்னிக்கணும். அனைவருக்கும் வணக்கம். நூல் வாசிப்பு முற்றம் என்று ஒன்று துவங்கி இன்று 70வது நிகழ்வாக நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற ஐயநாடார் ஜானகி அம்மாள் கலை அறிவியல் கல்லூரியினுடைய அத்துணை பேராசிரியர் பெருமக்களுக்கும் ஒருங்கிணைப்பாளர் அருள்மொழி அம்மா அவர்களுக்கும் வினோத் சார் அவர்களுக்கும் மற்றும் முதல்வர் அசோக் ஐயா அவர்களுக்கும் ஏனைய ஆளுமை பெருமக்களுக்கும் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று அருள்மொழி அம்மா அவங்க கேட்டாங்க, சிங்கப்பூர்லேருந்து ஒருத்தவங்க பேசலாமே அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா நாங்கள் இடையிடையே மாணவர்களை பேச வச்சுருக்கோம், இன்னொரு பேச்சாளரும் பேச வச்சுருக்கோம், அது மாதிரி இடையிடையே கொடுத்துருக்கோம். இப்போ இந்த முறை கேட்ட பொழுது மகிழ்வோடு நான் தருகிறேன் என்று சொல்லி என் சிந்தனைக்கு வந்த ஒருவர் இன்று பேச இருக்கின்ற இசைக்கு செல்வி. இசைக்கு செல்வி அவங்கள பற்றி சொல்லணும்னு சொன்னால், ஒரு கிட்டத்தட்ட ஒரு அண்மைய காலமாக என்னோடு தமிழ்த்தளத்தில் பயணித்து கொண்டிருக்கின்ற நல்லதொரு பேச்சாளர். தமிழை மட்டுமே எடுத்து படிக்காமல் பிற இலக்கியங்களை பிற பாடங்களை படித்து வந்தவர். தமிழ் வழக்கமாக தமிழை படிக்காமல் பிற பாடங்களை படித்து வந்தவர். இவருடைய தமிழ் பேசுகின்ற அந்த நாவன்மை அனைவரையும் கவரும் ஈர்க்கும். ஏதேனும் ஒரு தலைப்பு கொடுத்தா தலைப்புக்காக மெனக்கிட்டு தேடி அலைந்து அதனுடைய கருத்துக்களை கொண்டு வந்து வித்தியாசமான முறையிலே சமர்ப்பிக்கின்ற ஆற்றலுடைய நல்ல ஒரு பேச்சாளர், தமிழார்வம் மிக்கவர். இவர் வந்து தென்காசியில் பிறந்தவர், சென்னையில் கணினி பொறியியல் பட்டம் பெற்றவர், சிங்கப்பூர் மென்பொருள் துறையில் சொல்யூஷன் ஆர்கிடெக்டாக பணி செஞ்சுட்டு வராங்க. சன் டிவியில் நிகழ்ந்த கல்யாண மாலையில் ராஜா மற்றும் சொல்வேந்தர் சுகி சிவம் இவர்களோடும் பேசியவர், முனைவர் நெல்லை சுப்பையா, சிங்கப்பூர் முனைவர் ரத்ன வெங்கடேசன் போன்றோரின் தலைமையில் நிகழ்ந்த பட்டிமன்றங்களும் பேசியுள்ளார். உலக சாதனை நிகழ்வாக அமெரிக்கா டிவி நடத்திய பன்னாட்டு பட்டிமன்றம் பேசிய அனுபவம் மிக்கவர். பாரதியினுடைய பிறந்த நாளை முன்னிட்டு இவரின் அழகான பேச்சு திறனை பாராட்டி நேர்பட பேசி இதழ் மற்றும் அமுது சுரபி அறக்கட்டளை இணைந்து இவருக்கு இன்தமிழ் அரசி என்னும் விருதை அளித்து பாராட்டியிருக்கிறார்கள். இது மட்டும்தானா அண்ணா, இன்னும் நிரம்ப சொல்லலாம். எல்லோரோடும் இனிமையாக பழகக்கூடியவர். அதுக்கு மேலே வந்து சொல்லணும்னா, இலக்கியம் சார்ந்து பேசக்கூடியதுல இன்னைக்கு நமக்கு கிடைத்திருக்கிற, ஏன்னா நேரடியாக நான் அனுபவித்தின் வாயிலாக சொல்ல, கிடைத்திருக்கக்கூடிய ஒரு நல்ல
இலக்கியம் சார்ந்த பேச்சாளர், தேடி தேடி இலக்கியங்களை நுகர்ந்து தான் நுகர்ந்ததை பிறருக்கு தருகின்ற நல்ல ஆற்றலுடைய பேச்சாளர். அந்த வகையில் இன்று இவரை நம்முடைய நூல் வாசிப்பு அறிமுகம் செய்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இவர் அறிமுகம் செய்யவிருக்கின்ற நூல் ஐயா பொன் சுந்தர்ராஸ் அவர்கள் எழுதிய சுண்ணாம்பு அரிசி என்னும் நூல். இது ஒரு வரலாற்று நாவல், அது அவங்க பேசுவாங்க, நான் அதுக்குள்ள போக முடியாது. ஐயா பொன் சுந்தர்ராஸ் அவர்கள் வந்து இன்றைக்கு நான் இன்னைக்குதான் அவங்ககிட்ட சொன்னேன், ஐயா நீங்க இணைஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொன்னேன். எப்பொழுதுமே என்னோட இனிமையாகவும் என்னோட ரொம்ப நட்பாகவும் பழகக்கூடிய ஒரு ஒரு மேலாண் குணமுடைய பெருமனிதர் அவர். அவர் இன்னைக்கு நான் சொன்னது நானும் இணையிறேன்னு சொன்னாங்க. ஆசிரியரோடு பயணிக்கின்ற வழக்கமுடைய நம்முடைய நூல் வாசிப்பு முற்றம் இன்று அவரோடும் பயணிக்கிறது. இந்த நூல் சுடச்சுட வெளியிடப்பட்ட நூல், போன வாரம் தான் வெளியிட்டாங்க. அந்த நூலினை உடனே எடுத்து அவங்க நூல் ஆய்வு செய்ய சொன்ன வரேன்னு சொன்னாங்க, சரின்னு சொன்னோம். நூலாசிரியம் இங்கே இருக்கிறார். இது வந்து அந்த அதாவது ஒரே ஒரு கோடு காட்டன்னா ஜப்பான் காலத்திய நிகழ்வுகள், அதெல்லாம் அவங்க பேசுவாங்க, அந்த நிகழ்வுகளை பற்றிய ஒரு நூலாக இருக்கும். இவர் இன்னும் நிறைய சிறுகதைகள் எழுதியிருக்கிறார், நாவல், நிறைய நாடகங்கள் எழுதி சிங்கப்பூர் தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பு செய்த பெருமைக்குரியவர். இவரை எனக்கு முத முத எப்படி தெரியும்னு சொன்னா, நான் ஆசிரியர் அங்கே பணியாற்ற பொழுது சிங்கப்பூர் தொலைக்காட்சியிலே தமிழ் செய்தி வாசிக்கின்றதுல அவருடைய முகம் முதல் முதலாக நான் பார்த்த முகம். தமிழ் செய்தி அவ்வளோ அழகா உச்சரித்து தமிழை வடிவாக வெளியிடக்கூடிய ஆற்றலுடையவர் அப்படிப்பட்ட பொன் சுந்தர்ராஸ் அவர்கள் இன்னைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறார். நல்ல கதையாசிரியர், எழுத்தாளர், சிந்தனைக்குரிய கதைகளை தந்திருக்கின்றவர். இப்படிப்பட்ட பல திறன்களை உடையவராக அவரை அடுக்கி கொண்டு செல்லாம் அவர் நம்மோடு இணைந்திருக்கின்ற காரணத்தால் இன்று நிறைய கருத்துக்களை நாம் பெறப்போகிறோம் என்று சொல்லி அவரையும் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி, குறிப்பா அவர் கல்வி அமைச்சில மாஸ்டர் டீச்சருங்க ஒரு பெரிய அதெல்லாம் உயரிய பதவி, கல்வி அமைச்சில தமிழுக்கான உயரிய பதவி அதுதான். அந்த பதவியை முதன் முதல் வகித்த பெருமைக்குரியவர், எல்லா மாணவர்களோடும் ஆசிரியரோடும் அன்பாக பழகக்கூடிய ஆசிரியர். அவரை அறிமுகம் செய்யும் பெரிய மகிழ்ச்சி அடைந்து இந்த நிகழ்ச்சியை மிகச்சிறப்பாக இந்த நிகழ்வு இருக்கிறது என்று வாழ்த்தி இந்த அறிமுக உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா, ஒரு சிறப்பான அறிமுக உரையை நிகழ்த்திய முனைவர் ரத்ன வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது நூல் கருத்துரை நேரம். பொன் சுந்தர்ராச ஐயா அவர்கள் எழுதியுள்ள சுண்ணாம்பு அரிசி என்கின்ற நூல் குறித்து நம்மிடையே கருத்துரை வழங்க சிங்கப்பூர் மென் பொறியாளர் மற்றும் பட்டிமன்ற பேச்சாளர் திருமதி இசக்கி செல்வி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நன்றி. இந்த இனிமையான மாலை பொழுதில் இந்த அருமையான நிகழ்வில் இணைந்திருக்கின்ற தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அய்யனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரி நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த நூல் வாசிப்பு முற்றம், இந்த தலைப்பே என்னை மிகவும் கவர்ந்தது. என்ன ஒரு அழகான தலைப்பு பாருங்க, முற்றத்தில் அமர்ந்து ஒரு நூல் வாசிப்பதை போன்ற ஒரு இனிமையான அனுபவம் இருக்க முடியுமா? மிக அழகான தலைப்பு, அதுவும் 70வது வாரம். வியாழந்தோறும் ஒரு நூலை எடுத்து அவர்கள் அந்த நூல் குறித்து நூலாசிரியருடன் கலந்துரையாடி உண்மையில் கல்லூரி மாணவர்கள் அனைவருக்கும் நூல் வாசிப்பதனுடைய ஒரு அனுபவத்தை தர வேண்டும் என்று இந்த கல்லூரி ஏற்பாட்டாளர்கள் அவர்களை பாராட்டாமல் இருக்கவே முடியாது. மிக அழகாக அருள்மொழி மேடம் அவர்கள் ஒருங்கிணைத்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். முதற்கண் இந்த பன்னாட்டு ஒருங்கிணைப்பாளர்கள் குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா அவர்கள், இந்த நல்வாய்ப்பை எனக்கு நல்கிய சிங்கப்பூர் முனைவர் ரத்ன வெங்கடேசன் அவர்கள், வானதி பகீரதன் இலங்கையிலிருந்து, சக்தி விஜயகுமார் அமெரிக்கா, இவர்கள் எல்லாம் பன்னாட்டு ஒருங்கிணைப்பாளர்களாக இருந்து அய்யனாடார் ஜானகி காலேஜ் ஒருங்கிணைப்பாளர்கள் முனைவர் அருள்மொழி மேடம், வினோத் சார், சாந்தி அவர்கள் இவர்களுடன் இணைந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். முதல்வர் அசோக், முனைவர் அசோக் அவர்களுக்கும், தாளாளர் அபிரூபன் அவர்களுக்கும், தமிழ்துறை தலைவர் சிவனேசன் அவர்களுக்கும் முதலில் என்னுடைய அன்பு கலந்த நன்றியை நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக ஐயா அவர்கள், பொன் சுந்தர்ராச ஐயா அவர்கள் இணைந்தது உண்மையில் எனக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி. ஐயா அவர்கள் இணைவார்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. என்னுடைய தோழிகள் மகாஜபின் அவர்களும் முனைவர் ஜாஸ்லின் பிரிசல்டா அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள் சிங்கப்பூரில் இருந்து. அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஐயா சொன்னது போல் இந்த சுண்ணாம்பு அரிசி என்ற இந்த நூல் இப்போதுதான் அறிமுகம் கண்டது. சிங்கப்பூரில் இருந்து இந்த நூலை நூலாய்வுக்காக நான் எடுத்துக்கொள்ளலாம் என்று நினைத்த போது ரத்ன வெங்கடேசன் ஐயா அவர்கள் தான் என்னை ஊக்கப்படுத்தினார்கள், நீங்கள் தாராளமாக செய்யுங்கள் என்று.
அதனால் இந்த நூல் ஆய்வு குறித்து நான் உண்மையிலேயே மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று செய்ய போகிற இந்த நூல் ஆய்வு சுண்ணாம்பரிசி இந்த நூலினுடைய பெயர். ஆசிரியர் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 300 பக்கங்கள் இருக்கின்ற ஒரு வரலாற்று புதினம். பொதுவாக நாம் ஏன் நூல்களை வாசிக்க வேண்டும் என்றால், நாம் புத்தகங்களை குனிந்து வாசிக்கும் போதெல்லாம் புத்தகங்கள் தான் நம்மை தலைநிமிர வைக்கின்றன. அதிலும் ஒரு வாசிப்பாளன் தான் வாசிப்பதை என்றுமே நிறுத்துவது கிடையாது. ஏனென்றால் ஒரு நல்ல புத்தகம் ஒரு சிறந்த வாசிப்பாளனை பல்வேறு கோணங்களில் பயணிக்க வைக்கிறது. ஒரு சாதாரண நூல் தரக்கூடிய ஒரு அனுபவம், அத்தகைய சிறந்த வாசிப்பாளர்களால் தான் இத்தகைய நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன என்று நான் நம்புகிறேன். அதிலும் சிறந்த புத்தகங்கள் எந்த காலத்திலும் எந்த நாட்டில் எழுதப்பட்டாலும் அவை உலகம் முழுவதும் கொண்டாடப்படுவதை நாம் அறிகிறோம். அந்த வகையில் இது ஒரு வரலாற்று புதினம். கடந்த காலத்தை பற்றிய ஒரு அறிவு நமக்கு நிச்சயமாக தேவை. அதைத்தான் வரலாறு நமக்கு தருகிறது. ஏனென்றால் கடந்த காலத்தை பற்றிய அறிவு இல்லாமல் நாம் எப்படி நிகழ்காலத்தை புரிந்து கொள்ள முடியும்? அந்த நிகழ்கால அறிவும் கடந்த கால அறிவும் தான் நமக்கு எதிர்காலத்தை முன்கூட்டியே நாம் கணிப்பதற்கு துணை செய்கின்றன. அந்த வகையில் இது மிகவும் அழகாக எழுதப்பட்ட ஒரு வரலாற்று புதினம் என்றுதான் சொல்ல வேண்டும். வரலாறு என்பது உண்மையிலே வடிவேலு சொல்ற மாதிரி ரொம்ப முக்கியம். வரலாறு ரொம்ப முக்கியம் சொல்றோம் இல்லையா. இந்த வரலாற்று புதினங்களை படைப்பது என்பது சாதாரணமாக உங்களுடைய கற்பனையை கொண்டு மட்டும் எழுதுவது அல்ல. அது மிகவும் சவால் நிறைந்த ஒன்று. ஏனென்றால் நீங்கள் நினைக்கக்கூடிய கற்பனைகளை அவையெல்லாம் நீங்கள் வரலாற்று சம்பவத்தில் உண்மையில் நீங்கள் கலப்பது என்பது மிகவும் சவாலானது. ஏனென்றால் வரலாற்றில் உண்மையாகவே நடந்த நிகழ்வு ஒன்று அங்கு இருக்கிறது. அதில் உங்களுடைய புனைவு, வரலாறும் உங்களுடைய புனைவும் கலக்கின்ற புள்ளி எவ்வாறு அமைகிறது என்பதை பொறுத்துத்தான் அந்த வரலாற்று புதினம் என்பது வெற்றி பெறுகிறது. பொதுவாக புதினத்தை நம்ம நாவல் வடிவம், இது நம்முடைய மக்களால் விரும்பி படிக்கின்ற ஒரு இலக்கிய வடிவம் என்றுதான் சொல்ல வேண்டும். பொதுவாக வரலாற்று புதினம் என்று சொன்ன உடனே நம்முடைய நினைவுக்கு வருவது என்னவென்றால் பொன்னியின் செல்வன். இப்போது கூட பாருங்கள், அந்த கதை காலகட்டம் நடந்ததையெல்லாம் தாண்டி இன்றும் இன்றைக்கு மணிரத்னம் அதைத்தான் எடுத்துக்கொண்டு அவர் திரைப்படமாக இருக்கிறார். நாம் எல்லோரும் அவளோடு காத்து கொண்டிருக்கிறோம். முதல் முதலில் நிறைய நாவல்கள் வரலாற்று புதினங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. கீராவினுடைய கோவல்ல கிராமம், அதனுடைய களம் வந்து கரிசல் காடு மட்டும்தான். இப்படி நிறைய வரலாற்று புதினங்கள் நம்முடைய தமிழில் மிகவும் இன்றும் புகழ் பெற்று விளங்குகின்றன. இந்த வரலாற்று புதினங்கள் எவ்வாறு காட்சிப்படுத்தப்படுகின்றன என்றால், ஒரு உண்மையான வரலாற்று நிகழ்வை தாங்கி செல்லக்கூடிய கதாபாத்திரங்கள். அந்த கதை வழியாகத்தான் ஆசிரியர் நமக்கு அந்த வரலாற்று நிகழ்வை புரிய வைக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு சிறிதும் பெரிதுமான ஒரு அன்றாட நிகழ்வுகள், அந்த களத்தில் நடந்த ஒரு அன்றாட நிகழ்வுகள் மூலமாக வரலாற்றை நமக்கு எந்த ஒரு பொன் சுந்தராசாய் அவர்கள் எந்த ஒரு அழுத்தமும் இல்லாமல் வாசகனுக்கு புரிகிற வண்ணம் மிக எளிதாக இந்த வரலாற்று நாவலை படைத்திருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். அதை அனுபவிக்கிற போது நமக்கு ஏற்படக்கூடிய அனுபவங்கள், அவைகள் உண்மையிலேயே அந்த அந்த சொல்லில் அடங்காத ஒரு அனுபவம் என்றுதான் நான் சொல்ல வேண்டும். முதன் முதலில் தமிழில் பிரதாப முதலியார் சரித்தம் வேதநாயக பிள்ளை அவர்தான் இந்த வரலாற்று நாவலை எழுதினார். தமிழில் உண்மையில் சிங்கப்பூர் படைப்பாளர்கள் இவ்வாறு இந்த வரலாற்று புதினங்களை எழுதுவது என்பது மிக மிக சிறப்பு. ஐயா அவர்கள் நீண்ட ஆய்வுக்கு பிறகு இந்த புதினத்தை படைத்திருக்கிறார். அது குறித்த ஒரு நீண்ட ஆவல் அது. அவருடைய புதினத்தை படைக்கும் போது நமக்கு அவருடைய உழைப்பு என்பது நன்றாக தெரிகிறது. பொன் சுந்தராசாய் அவர்கள் இந்தியாவில் பிறந்தவர் தான். தமிழ்நாட்டில் பிறந்து சிங்கப்பூரில் வளர்ந்து இன்று சிங்கப்பூரில் ஒரு சிறந்த எழுத்தாளராக தன்னை நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறார்கள். எண்ணற்ற தொலைக்காட்சி தொடர்கள் மூலமாக முனைவரத்தின் வெங்கடேசன் ஐயா அவர்கள் அவர்களுடைய அறிமுகத்தை மிக அழகாக நமக்கு அறிமுகம் செய்து வைத்தார்கள். இன்று சிங்கப்பூர் எழுத்தாளர் கல்வியாளர் அவர்கள் எழுதிய இந்த சுண்ணாம்பு அரிசி என்ற ஒரு வரலாற்று புதினத்தை தான் நாம் இன்று ஆய்வு செய்ய இருக்கிறோம். முதலில் இதற்கு போவதற்கு முன்னால் நம்முடைய இந்திய நம் கல்லூரி மாணவர்களுக்கு சிங்கப்பூரினுடைய வரலாறு குறித்த ஒரு சிறு அறிமுகம் செய்யலாம் என்று இருக்கிறேன். இது வந்து இந்த புதினம் வந்து 2வது உலக போர் காலகட்டத்தில் ஜப்பானியர்கள் சிங்கப்பூரை கைப்பற்றி இருந்தார்கள்.
கிட்டத்தட்ட 1942 1945 வரை இந்த 3 ஆண்டுகள் சிங்கப்பூர் ஜப்பானியர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. இந்த 3 ஆண்டுகள் தான் இந்த வரலாற்று புதினத்திற்கான கதை களம். அந்த காலகட்டத்தில் நிகழ்ந்த நிகழ்வுகளைத்தான் இந்த வரலாற்று புதினம் பேசுகிறது. அதன் பிறகுதான் சிங்கப்பூர் 1963 மலேசியா, அப்போதுதான் அந்த மலாய் கூட்டமைப்பில் இணைந்ததன் மூலமாகத்தான் மலேசியா உருவாகிறது. இந்த ஜப்பானிய கட்டுப்பாட்டில் இருந்து விடுதலை பெற்ற பின் சிங்கப்பூர் மீண்டும் பிரிட்டிஷாருடைய கட்டுப்பாட்டிற்குள் வருகிறது. அதன் பிறகு 1965 August 9 தான் சிங்கப்பூர் சுதந்திர குடியரசானது. இந்த நாவல் இந்த 2nd உலக போர் காலகட்டத்தில் முக்கியமாக சிங்கப்பூரை ஜப்பானியர்கள் அவர்கள் ஒரு சர்வாதிகார ஆட்சி செய்ததன் மூலமாக தமிழர்கள் எவ்வாறு பாதிக்கப்பட்டார்கள், ஜப்பானியர்களால் இழைக்கப்பட்ட கொடுமைகள், அதனுடைய அநீதிகள், இவைகளைத்தான் இந்த வரலாற்று புதினம் மிக விரிவாக பேசுகிறது. இங்கு அனைத்து சமுதாயம், உங்களுக்கு எல்லாம் தெரியும் சிங்கப்பூர் வந்து ஒரு பல்லின மக்கள் வாழ்கிற நாடு. இங்கு சீனர்கள் வாழ்கிறார்கள், மலாயின மக்கள் வாழ்கிறார்கள், தமிழர்கள் வாழ்கிறார்கள். இந்த ஜப்பானிய சர்வாதிகார ஆட்சியின் போது 3 இன மக்களுமே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் இந்த புதினம் மிக அழகாக சொல்கிறது. இந்த ஜப்பானிய மக்கள் எவ்வாறு மக்களை வந்து மிகவும் கொடுமைப்படுத்தி கிட்டத்தட்ட இந்த சயாம் அப்படிங்கிற ஒரு இடத்துல அவங்க ரயில் பாதை, அந்த மலைகளை எல்லாம் குடைந்து ரயில் பாதை போடுவதற்காக நிறைய மக்களை அவர்கள் அழைத்து சென்று அவர்கள் எப்படி எல்லாம் இரக்கமற்ற செயல்களால் அவர்கள் கொடுமைப்படுத்தினார்கள் என்பதையெல்லாம் இந்த நாவல் மிக அழகாக விவரிக்கிறது. இது உண்மையான நிகழ்ச்சி. அந்த கதாபாத்திரங்கள் அனைவருமே உண்மையான நடந்த நிகழ்ச்சிகளை தன்னுடைய கற்பனையை சேர்த்து இவர்கள் பொன் சுந்தராசாய் அவர்கள் மிக அழகாக எழுதியிருக்கிறார்கள். எனக்கு என்ன மிகவும் பிடித்திருந்ததுன்னா, இதை பார்த்து நாம் ஒரு பிரமிப்பு அடைய தேவையில்லை. ஏனென்றால் ஒரு வாசகனுக்கு மிக எளிமையாக சினாப்சின் சொல்றோம் இல்லையா, ஒரு பெரிய நூலை படிப்பதற்கு முன்னால் இல்ல நமக்கு ஒரு திரைப்படத்தை பார்ப்பதற்கு முன்னால் ஒரு 2 வரியில் அந்த திரைப்படம் என்ன சொல்கிறது என்று நாம் அதை எளிதாக வாசித்து விட்டு செல்லும் போது இன்னும் ஆழமாக நமக்கு நம்மை அந்த நாவலை புரிந்து கொள்ள முடியும். அந்த வகையில் நாவலுக்கு செல்லும் முன் என்று ஐயா அவர்கள் ஒரு ஒரு பக்கத்தில் இந்த நாவல் எதை பற்றி பேசுகிறது என்று மிக அழகாக அதனுடைய முக்கியமான அம்சங்களை ஒரு 2 பக்கத்தில் கொடுத்திருக்கிறார்கள். அது வந்து அதை படிப்பதற்கு, அதை படித்து பார்த்த பிறகு வாசகர்கள் இந்த நாவலை எளிதாக அணுகலாம் என்றுதான் நான் நினைக்கிறேன். அது ஒரு சிறப்பு அம்சமாக இருக்கிறது. சரி, நூலினுடைய பெயர் சுண்ணாம்பு அரிசி. எதற்காக சுண்ணாம்பு அரிசி என்று பெயரிடப்பட்டிருக்கிறது, இதை வந்து நான் பிறகு விளக்குகிறேன். அது ஒரு உண்மையிலேயே இந்த நாவலுக்கு மிக சிறப்பான பொருத்தமான பெயர் என்று வாசகர்கள் அனைவரும் ஒத்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அவர்கள் இந்த சுண்ணாம்பு அரிசி என்ற பெயரை வைத்திருக்கிறார்கள். அது எனக்கு மிகவும் அந்த பெயர் வந்து என்னை மிகவும் கவர்ந்தது. இந்த கதை நான் சொல்லிவிட்டேன் அல்லவா, 1942 முதல் 1945 ஒரு காலகட்டம். முதலில் சிங்கப்பூரர்கள் அனைவரும் பிரிட்டிஷார்களுடைய அவர்களுடைய ஆட்சி காலத்தில் ஒரு அமைதியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் போது திடீர் என்று ஒரு போர் சூழல் உருவாகிறது. அப்படித்தான் கதை ஆரம்பிக்கிறது. திடீர் என்று குண்டுகள் விழுகின்றன. மக்களுக்கு என்ன நடக்கிறது என்றே புரியவில்லை. உடனே மக்கள் வந்து தங்களை காப்பாற்றிக் கொள்ள பிரிட்டிஷ் அரசாங்கங்கள் வந்து பதுங்கு குழிகளை அமைக்கிறார்கள். நம்ம எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த சங்கு சத்தம் கேட்ட உடனே, அந்த போர் சூழல் எப்படி இருக்கிறதுன்னா, சங்கு சத்தம் கேட்ட உடனே மக்கள் எல்லோரும் என்னென்ன செய்து கொண்டிருக்கிறோமோ அதையெல்லாம் போட்டுவிட்டு உடனே போய் அந்த பதுங்கு குழிக்குள் தங்களுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். இது அவங்களுக்கு புதியதாக இருக்கிறது. இந்த அனுபவமே இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். இந்த கதாபாத்திரத்தினுடைய முக்கியமான இந்த வரலாற்று புனைவை எடுத்துச் செல்லும் ஒரு முக்கிய கதாபாத்திரமாக ஒரு தமிழாசிரியர் அவர்கள் இருக்கிறார்கள். பொன் சுந்தராசாய்யா அவர்களும் ஒரு சிறந்த தமிழாசிரியர். ஒரு சிறந்த தமிழாசிரியர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணமாக அவர்கள் அந்த கதாபாத்திரத்தை படைத்திருக்கிறார்கள். சுற்றி இருக்கக்கூடிய உழைப்பாளிகள், பெரும்பாலும் உடல் உழைப்பு செய்யக்கூடிய அன்று சிங்கப்பூரில் இருந்த உழைப்பாளிகளுக்கு
அவர்தான் ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்கிறார். என்ன நடந்தாலும் ஆசிரியரே என்ன நடக்கிறது நீங்க சொல்லுங்க, அவர்களுக்கு வழிகாட்டுபவர்களாக இந்த அந்த கதாபாத்திரம் பாத்தீங்கன்னா தமிழாசிரியர் கதாபாத்திரம், என்ன நடந்தாலும் சரி பிள்ளைகளுக்கு கல்வி கற்பதை நிறுத்தக்கூடாது, இந்த கல்வி பணியுடன் மக்களை வழி நெறிப்படுத்தக்கூடிய ஒரு பணியையும் செய்யக்கூடிய ஒரு தமிழாசிரியராக அவரை படைத்திருக்கிறார். அவர் பெயர் தமிழ்மணி. அந்த தமிழ்மணி ஆசிரியர் கதாபாத்திரம் தான் இந்த முனை முக்கியமான கதாபாத்திரம். மக்களுக்கெல்லாம் ஒன்றுமே புரியவில்லை. அவர்கள் தான் போய் ஆசிரியரிடம் கேட்கிறார்கள் என்ன நடக்கிறது என்பதை அவர்கள் கேட்கும் பொழுது ஐயா அவர்கள் சொல்கிறார்கள் இந்த மாதிரி, ஜப்பான்காரன் வந்து சிங்கப்பூர்ல குண்டு போட்டுட்டானமே ரேடியோல எல்லாம் சொல்றாங்களே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இங்க இருக்கிற சிங்கப்பூர் நம்ம சென்னையில ஒவ்வொரு பகுதிகள் இருக்கு இல்லையா, அதை மாதிரி செம்பவாங், ஜுரோங், தாங்கி இந்த பக்கத்துல இருக்கிறவங்களெல்லாம் நகர்ப்புறத்தை சேர்ந்த மக்களாக இருக்கிறார்கள். கம்போங்கன்னு சொல்றது ஒரு கிராம பகுதியில், சிங்கப்பூர் ஒரு சிறிய மீன்பிடி கிராமமாகத்தானே இருந்து இன்று உலகம் அனைவரும் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் உற்று பார்க்கக்கூடிய மிக சிறந்த நாடாக உருவாகி இருக்கிறது. இப்ப அந்த காலகட்டத்துல அந்த கம்போங் பகுதிகள் கிராமத்தில் வாழ்கின்ற உடல் உழைப்பு செய்கிற மக்களையும் இந்த எடுத்துக்காட்டுகிறது. அவர்களை எல்லாம் பாதுகாக்கிறதுக்காக அவங்க இவங்க ஆசிரியர் வந்து அவரு சொல்றாரு, இந்த மாதிரி பதுங்கு குழிக்குள்ள நீங்க போகணும், ஏன் வந்து இந்த ஜப்பானியர்கள் வந்து சிங்கப்பூரை ஆக்கிரமிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள், ஒரு சாதாரண தொழிலாளி மூலமாக இந்த கேள்விகளை எல்லாம் கேட்டு தமிழ்மணி ஆசிரியர் மூலமாக பொன் சுந்தராசாய் அவர்கள் நமக்கு விளக்கம் கொடுக்கிறார்கள். அதிகார வெறி, அவர்கள் மொத்தத்தில் மலாய், சிங்கப்பூர் இவை எல்லாம் பிடிக்க வேண்டும், நாடு பிடிக்க வேண்டும் என்ற அந்த ஜப்பானியர்களுடைய சர்வாதிகார வெறியினால்தான் அவர்கள் இவ்வாறு செய்கிறார்கள். ஆனாலும் கூட மக்கள் என்ன நினைக்கிறார்கள், பிரிட்டிஷ் அரசாங்கத்தை வெல்வது அவ்வளவு எளிதல்ல, அவ்வளவு சீக்கிரம் சிங்கப்பூரை ஜப்பானியர்களால் பிடித்துவிட முடியாது என்று நம்புகிறார்கள். ஆனாலும் அவர்கள் உண்மையில் ஜப்பானிய அரசாங்கம் சிங்கப்பூரை ஆட்கொண்டு விட்டது என்று சொல்லும் போது மக்கள் அனைவரும் உண்மையிலேயே மிகவும் வருந்துகிறார்கள். ஜப்பானியர்கள் நம்முடைய சிங்கப்பூரை பிடித்து விட்டார்களா, இனி அவர்களுடைய சர்வாதிகார ஆட்சிதானா என்று. இந்த தமிழ்மணியினுடைய ஆசிரியருடைய குடும்பம், அவருடைய அக்காள் குடும்பம் மாரியம்மாள் என்கிற ஒரு குடும்பம், இந்த இரண்டு குடும்பங்கள் மூலமாகத்தான் இந்த வரலாற்று புனைவு கதையை ஆசிரியர் நடத்தி செல்கிறார். அவர்களுக்கு சொல்கிறார், இனிமே நீங்க வந்து ரொம்ப பத்திரமா இருக்கணும், இனிமே பாடங்கள் வந்து பள்ளிக்கூடங்கள் எப்போ திறக்கும்னு தெரியாது, ஜப்பானியர்கள் முழுமையாக ஆட்கொண்டு விட்டார்கள் அப்படியெல்லாம் அவங்க சொல்லி அவர்களுக்கு தேற்றுகிறார்கள். உண்மையில் அதை கேட்டு ஐயாவுடைய மனமும் வந்து ரொம்ப புண்படுகிறது. அந்த தமிழ்மணி ஆசிரியருடைய குடும்பமும் பாதிக்கப்படுகிறது. அவர் நடந்து சென்று அவருடைய அக்காள் குடும்பத்தை பார்க்கிறார். அப்ப போகிற வழியிலே ஒரு என்ன சொல்றது, தேநீர் அருந்தி கொண்டிருக்கும் போதே திடீர்னு ஒரு சத்தம் கேக்குது. உடனே அந்த சங்கு சத்தம் கேட்ட உடனே எல்லாரும் போய் பதுங்கு குழிக்குள்ள போய் உட்காரணும். இந்த பதுங்கு குழியில பாத்தீங்கன்னா எல்லாரும் உட்கார்றதுக்கான இடமே இல்லை. கிட்டத்தட்ட இந்த பதுங்குழி இதெல்லாம் பாக்குறப்ப எனக்கு சமீபத்துல நடந்த நம்ம இலங்கை போர் அதெல்லாம் ஞாபகம் வந்தது. இன்றும் கூட நம்முடைய உலகம் அதையெல்லாம் அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறது. அதை படிக்கிறப்போ நமக்கு ஏற்படுகிற ஒரு எழுச்சி, அவங்க ஜப்பானிய மக்கள் வந்து சிங்கப்பூரில் அவங்க ஆக்கிரமித்துட்டாங்க அப்படின்னு சொல்றப்போ வானொலி தான் முக்கியமாக அன்றைக்கு செய்திகளை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஊடகமாக இருந்திருக்கிறது. மக்கள் எப்போதும் வானொலியின் அருகில் இருந்து அடுத்து என்ன நடக்க போகிறதோ என்ற ஒரு பதட்டத்தோடு காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கிமிகாயோ அதுதான் அந்த ஜப்பானிய தேசிய கீதம். இங்க என்னன்னா இந்த வரலாற்று புதினம் அந்த காலகட்டத்தில் இருந்த ஒரு வரலாற்று வட்டார மொழியிலே அமைக்கப்பட்டிருக்கிறது. அது அது உண்மையில் இந்த வரலாற்று புதினத்திற்கான சிறப்பு என்றுதான் நான் நினைக்கிறேன். அன்றைக்கு தமிழர்கள் நிறைய மலாய் சொற்களை உபயோகப்படுத்தி அவர்கள் பேசியிருக்கிறார்கள். ஜப்பானிய மொழியையும் பிள்ளைகள் கற்றுக்கொண்டு ஜப்பான் மொழியிலே பேசுகிறார்கள். இந்த ஒவ்வொரு வட்டார வழக்கிற்கும் நாம் புரிந்து கொள்வதற்காக ஆசிரியர் கீழே இதுக்கு என்ன அர்த்தம் என்று அவர்கள் போட்டிருப்பது வந்து உண்மையிலே நம்ம படிக்கிறதுக்கு இது என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம போய் தெரிஞ்சு அதை படிப்பதற்கு வந்து ரொம்ப எளிமையாக இருக்கிறது. நம்ம பேசி வர்றப்போ கிமிகாயோ என்ற ஜப்பானிய இசை ஒலித்தது, அங்கு கூட இருந்தவர்களுக்கெல்லாம் ஒன்றுமே புரியவில்லை என்று ஆசிரியர் அவர்கள் எழுதுகிறார்கள். இப்ப கிமிகாயோனா என்னன்னு நமக்கு தெரியல. அப்போ கிமிகாயோ என்பது ஜப்பானினுடைய தேசிய கீதம். அது ஒலித்த போதுதான்
இவங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க ஓகே, ஜப்பானியர்கள் எல்லோரும் வந்து சிங்கப்பூரை ஆட்கொண்டு விட்டார்கள் என்று தெரிகிறது. அந்த ஜப்பானிய மனுஷங்களை அவங்க ஜப்பானியர்கள் எல்லாம் சிங்கப்பூர் தமிழர்கள் இவங்களை எப்படி கூப்பிட்டுருக்காங்கன்னா சுண்டு வரல் பசங்கன்னு சொல்றாங்க. அந்த அவர்கள் அந்த சுண்டு வரல் பசங்களா சிங்கப்பூரை ஆட்கொண்டு விட்டார்கள் என்று ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. சுண்டு வரல் பசங்கன்னு வெள்ளைக்காரங்க கேவலமா நினைச்சாங்களே அப்படின்னு ஆசிரியர்கிட்ட, தமிழ்மணி ஆசிரியர்கள் கிட்ட மக்கள் கேட்கிறாங்க. அப்போ அவர் ஆசிரியர் பதில் சொல்வார், இப்ப அவங்கதான் வெள்ளைக்காரங்கண்ணில விட்டு சுண்டு வரல விட்டு ஆட்டுறாங்க. அவங்கள நீங்க சுண்டு வரல் பசங்கன்னு சொன்னீங்கல்ல, இப்ப அவங்கதான் வெள்ளைக்காரங்கண்ணில விட்டு ஆட்டுறாங்க அப்படின்னு ஐயா அவர்கள் வந்து பதில் சொல்ற மாதிரி. அப்ப உண்மையிலேயே இனிமே என்ன நடக்க போகிறதோ, அடுத்து என்ன நடக்க போகிறதோ அப்படின்னு மக்கள் எல்லாம் அந்த அச்சம் கொள்கிறார்கள். இந்த ஜப்பானிய இராணுவப்படை அவங்களோட போலீஸ்காரங்க எல்லாருமே வந்து அந்த நாட்டுல வந்து நடமாட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா கடைகளை எல்லாம் மூடியாச்சு. வீட்டுல அடுப்பு மூட்டுறதுக்கு கூட எந்த ஒரு பொருட்களும் இல்லை. திடீர்னு ஒரு நாட்டை ஆக்கிரமித்து ஒரு ஜப்பானிய இராணுவம் அந்த அவர்கள் நடமாடும் போது மக்கள் அடையக்கூடிய அந்த பீதியும் கலவரமும் எப்படி இருக்கும் என்பதை நம்முடைய கண் முன்னால் தன்னுடைய எழுத்துக்களின் மூலமாக ஆசிரியர் காட்டியிருக்கிறான்னு தான் சொல்லணும். வேலைக்கு போக முடியாது. தமிழர்கள் பார்த்து கொண்டிருந்த அவர்களுடைய வேலைகள் எல்லாம் போய்விட்டன. அதற்கு பதிலாக ஜப்பானியர்கள் அவர்களை வந்து பெத்தாய்னு சொல்றாங்க. ஜப்பானுடைய வீரர்கள் அவர்கள் பேர் பெத்தாய். அவர்களை எல்லாம் அவர்கள் தான் வேலைக்கு அமர்த்தப்படுகிறார்கள். வீட்டுல இருக்கிற பஞ்சத்தை வந்து அதை சொல்லவே முடியாது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை. அப்பவும் கூட மக்கள் என்ன செய்யறாங்க, நம்ம வீட்டுல இருக்கிற அரிசி பக்கத்து வீட்டுல ஒரு பச்சை குழந்தை வச்சுக்கிட்டு இருக்கா, அவங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இந்த போர் சூழலை மக்கள் எப்படி அணுகி இருக்கிறார்கள், தமிழர்கள் எவ்வாறு அதை வந்து எதிர்கொண்டிருக்கிறார்கள் என்று படிக்கும் போது உண்மையிலேயே நமக்கு நெகிழ்வாக இருக்கிறது. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவாக அப்படிதான் அவங்க இருந்திருக்காங்க. அப்போ இந்த ஜப்பானிய ஆக்கிரமிப்புல கொடுக்கப்பட்டதுதான் இந்த சுண்ணாம்பு அரிசி. சரி, சுண்ணாம்பு அரிசினா என்ன அப்படின்னா, சாதாரண நல்ல அரிசி எல்லாம் ஜப்பானிய இராணுவ வீரர்களுக்கு கொடுத்து விட்டு சாதாரண மக்களுக்கு இந்த நொய் அரிசின்னு சொல்லுவோம் இல்ல, உடைந்த அரிசி. பொதுவாக நம்ம தமிழ்நாட்டுல இந்த கஞ்சி வைக்கிறதுக்கெல்லாம் அந்த நொய் அரிசியை தான் நம்ம பயன்படுத்துவோம். அந்த நொய்யரிசியில பூச்சி புழுக்கள் எல்லாம் வராமல் இருப்பதற்காக சுண்ணாம்பு கலந்த அரிசியை மக்களுக்கு ஜப்பானியர்கள் கொடுக்கிறார்கள். இந்த சுண்ணாம்பு அரிசியை வாங்கி கொண்டு வந்து அதை அதுதான் வேறு வழியே கிடையாது. சாதாரண மக்களுக்கு நீங்க போய், அதுவும் எதற்காக, அவர்கள் அல்லும் பகலும் பாடுபட்டு வேலை செய்தாலும் பணத்திற்கு பதிலாக இந்த சுண்ணாம்பு அரிசி, புளி, உப்பு, புளி இதைத்தான் கொடுத்துருக்காங்க. வேற ஒரு அரிசி, நல்ல அரிசியை நீங்கள் பணம் இருந்தாலும் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலைதான். பொதுவா அந்த காலத்துல இந்த சம்பளம்ங்கிறதே அரிசி, சம்பா அரிசியில வந்தது. அரிசி, சம்பளம், உப்பு இதுதான் கொடுப்பாங்க. அதுல இருந்துதான் அந்த சம்பளம்ங்கிற பேர் வந்ததுன்னு சொல்லுவாங்க இல்லையா. இவங்களுக்கு அந்த சுண்ணாம்பு அரிசி தான் கிடைக்குது. அப்போ முதல்ல இது என்ன, இது என்ன அரிசி, ஏன் இது சுண்ணாம்பு வாடை அடிக்குது, ஒண்ணுமே புரியல மக்களுக்கு. இது என்ன அப்படின்னே புரியல. இதனால என்ன விளைவுகள் ஏற்படுமோ அப்படிங்கிறதும் அவங்களுக்கு தெரியல. ஆனா இதை வாங்கி சாப்பிட்டு மக்கள் முதல்ல சமைக்கிறாங்க. சாப்பிட்டு எல்லோருக்கும் வாந்தி, வயிற்றுப்போக்கு இதெல்லாம் ஏற்படுது. இதை என்ன செய்யறது, இந்த இதுல இருந்து எப்படி இந்த சூழ்நிலையிலிருந்து மீண்டு வருவது என்றே மக்களுக்கு தெரியவில்லை. அவங்க வாங்கி சமைச்சு சில குழந்தைகள், சிறிய குழந்தைகள் இறந்து போறாங்க. இந்த சுண்ணாம்பு அரிசி எதற்காக இந்த நாவல் பெயரிடப்பட்டிருக்கிறதுனா, தமிழர்கள் பட்ட இன்னல்கள், தமிழர்கள் மட்டுமல்ல மலாய் மக்கள், சீன மக்கள் இவர்கள் பட்ட இன்னல்களை எல்லாம் விவரிப்பதற்காக இந்த சுண்ணாம்பு அரிசி என்ற இந்த பெயரை விட இந்த நாவலுக்கு பொருத்தமான பெயர் இருக்க முடியாது என்றுதான் நான் கருதுகிறேன். சரி, இந்த சுண்ணாம்பு அரிசியோட தான் நம்ம வாழணும். அப்ப இதுக்காக என்ன செய்யலாம் மாற்று அப்படிங்கிறப்போ, ஒரு பாட்டி வந்து அதுக்கு வந்து விளக்கம் சொல்றாங்க. என்னன்னா, நீங்க நைட் எல்லாம் அந்த அரிசியை இரவு முழுக்க ஊற வைத்து விட்டு நான் என்ன சொல்றேன்னு கேளு. அரிசிய ஓலையில போட்டு லேசா பொதி வந்ததும் அதுக்கப்புறம் அந்த சோத்து தண்ணியை அவங்க வடிச்சிருவாங்க. வடிச்சிட்டு அதுக்கப்புறம் திருப்பி தண்ணியை ஊத்தி கொதிக்க வச்சு மறுபடியும் சோறு கொதிக்க வச்சு சோறு வடிக்கிறாங்க. அப்ப இந்த சாப்பாடு எப்படி இருக்குன்னா, சப்புன்னு இருக்கும், எந்த ருசியும் இருக்காது. ஆனாலும் என்ன பண்றது, ருசியா முக்கியம், உசுறுதான் முக்கியம் என்று இந்த சமைக்கக்கூடிய பக்குவத்தை ஒரு கருப்பாய் பாட்டி என்ற ஒரு கதாபாத்திரம் விளக்குகிறது. என்ன ஒரு கொடுமையான சூழலிலும் கூட ஒரு அனுபவ அறிவு
எவ்வாறு அந்த இக்கட்டில் இருந்து காப்பாற்றுகிறது என்பதை உண்மையில் படிக்கும் போது எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. இந்த முனியம்மாங்கிற தமிழ் மணியினுடைய மனைவி பெயர் முனியம்மா. அவர் இந்த அவருக்குத்தான் இந்த பாட்டி வந்து இந்த உத்தியை சொல்லி கொடுக்கிறார்கள். எப்படி இந்த சுண்ணாம்பரிசியை நமக்கு வந்து பாதிப்பு ஏற்படாமல் நாம் எப்படி சமைக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்லி கொடுக்கும் போது அதை கேட்ட உடனே இதை இப்பவே எல்லாருக்கும் சொல்லணும், ஏன்னா எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க, எல்லாருக்கும் சொல்லணுங்கிற அந்த ஒரு துடிப்பு முனியம்மா அவர்களுக்கு ஏற்படுகிறது. அதை தமிழ்மணி ஆசிரியர் எல்லாரையும் கூட்டி நீங்க இப்படி சமையல் செய்து சாப்பிடுங்கள், ருசி இல்லாவிட்டாலும் நாம உயிரை காப்பாத்துறதுதான் முக்கியம் என்று சொல்வதாக மிக நெகிழ்ச்சியாக இந்த இடம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சுண்ணாம்பு அரிசி கூட இல்லாமல் ஒரு காலகட்டம் வருகிறது. ஜப்பானியர்கள் அதற்கும் அரிசியும் இல்லை என்று கைவிரித்து விடக்கூடிய ஒரு காலகட்டம். ஏதோ ஒருவேளை அந்த அரிசியை வைத்துக் கொண்டு அவர்கள் உயிரை காப்பாற்றி கொண்டிருக்கிறார்கள். அதுவும் இல்லை என்ற நிலை வருகிற போது அவர்கள் என்ன செய்கிறார்கள், உங்களுடைய வயிற்றுப்பாட்டை நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள். அதுதான் நம்ம வேளாண் விஞ்ஞான் நம்மாழ்வார் ஐயா சொல்லுவாங்கல்ல, உங்களுக்கான உணவை நீங்களே உற்பத்தி செய்து கொள்ளுங்கள் என்ற ஒரு நிலை வருகிறது. உடனே தமிழர்கள் என்ன செய்கிறார்கள், அவர்கள் வீட்டு பக்கத்துல இருந்த நிலத்தை நெறிப்படுத்தி அங்க வந்து மரவள்ளி கிழங்கு, கேப்பை, இந்த மாதிரியான பயிர்களை அவர்கள் நடுகிறார்கள். கிட்டத்தட்ட 3 மாசம் பிடிக்கும் இல்லையா ஒரு மரவள்ளி கிழங்கு விளைச்சலுக்கு வந்து அதை நாம எடுத்துக்கொள்வதற்கு. அது வரைக்கும் அவர்கள் பட்ட கஷ்டங்கள். அதன் பிறகு அந்த மரவள்ளி கிழங்கு என்ற ஒரு நாவலும் சிங்கப்பூரில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த காலகட்டத்தை, இந்த கொடுமையான காலகட்டத்தை அவர்கள் கடப்பதற்கு இந்த மரவள்ளி கிழங்கு மிக முக்கியமான ஒரு உணவாக இருந்திருக்கிறது. அதை வைத்துத்தான் அவர்கள் அதை சாப்பிட்டு கஞ்சி காய்ச்சி அந்த கொடுமையான காலகட்டத்தை எல்லாம் அவர்கள் கடந்திருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கும் போது, உண்மையிலேயே வரலாற்று நிகழ்வுகள், அந்த போர்க்கால சூழ்நிலை எல்லாம் நாம் படிக்கும் போதுதான் இன்னைக்கு நாம எவ்வளவு சௌகரியமா இருக்கோம், எந்த ஒரு இதுவும் இல்லாம இன்றைய வாழ்க்கையினுடைய அருமை என்ன என்பது நமக்கு புரிகிறது. எவ்வளவு கொடுமையான காலகட்டங்களை எல்லாம் மக்கள் கடந்து வந்திருக்கிறார்கள் என்று தெரிகிறது. அது மட்டுமல்ல, இப்படியாக அவர்கள் ஒரு வழியாக கடத்தி கொண்டிருக்கிற போது இந்த ஜப்பானிய அதிகாரிகள் இந்த மாதிரி, நாங்க வந்து எதுக்காக உங்களுக்கு இவ்வளவு கஷ்டமான ஒரு வாழ்க்கை, நாங்க உங்களுக்கு ரயில் பாதை போடுவதற்காக நாங்கள் வந்து நீங்க அங்க போய் தங்கிக்கலாம், உங்களுக்கு ஒரு நல்ல சம்பளம், வாரத்துக்கு 50 வெள்ளி தருகிறோம் என்று இந்த ஜப்பானிய ராணுவ வீரர்கள் மக்களுக்கு அறிவிப்பு செய்கிறார்கள். அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த தமிழ்மணி ஐயா சொன்னாதான், தமிழ்மணி ஆசிரியர் சொன்னால்தான் மக்கள் வேலைக்கு வருவார்கள், அதனால தமிழ்மொழி ஐயா வீட்டுல போய் நீங்க மக்களுக்கு வந்து சொல்லுங்கள் என்று சொல்கிறார். அப்ப ஐயா சொல்றாங்க, தமிழ்மொழி ஆசிரியர் அவர்கள் சொல்றாங்க, எப்படி எனக்கு தெரியாத ஒரு திட்டத்தை பற்றி இது நல்ல திட்டம் என்று நான் எப்படி மக்களுக்கு சொல்ல முடியும் அப்படின்னு கேட்ட உடனே சர்வாதிகாரம் உடனே அவரை கூட்டிட்டு போய் சிறையில் வைத்து அவரை அடித்து இன்னலுக்கு ஆளாக்குகிறார்கள். இங்க தமிழ்மொழி ஆசிரியர் காணவே இல்லையே, அவர் சந்திப்புக்கு வரவே இல்லையேன்னு மக்கள் எல்லாம் பதைபதைக்கிறார்கள். இதுல பாத்தீங்கன்னா ஆசிரியருக்கு இப்ப ஜப்பானியர்கள் எல்லாம் கெட்டவர்கள், தமிழர்கள் எல்லாம் நல்லவர்கள் என்று ஒருமுகமாக ஒரு பொது புத்தியோடு உண்மையிலேயே இந்த கதாபாத்திரங்கள் படைக்கப்படவில்லை. அதான் அதுல சிறப்பு. ஜப்பானிய ஆசிரியர் ஒருவர் இருக்கிறார், அவர் பள்ளிக்கூடங்களில் பாடங்களை நடத்தக்கூடிய ஒரு ஆசிரியர். பொதுவாக இந்த ஜப்பானியர்களுக்கும் சீனர்களுக்கும் முன்விரோதம் இருக்கிறது. ஏன்னா அவங்க சீன நாட்டை போய் ஆக்கிரமிச்சப்போ நடந்த ஒரு முன்விரோதம் காரணமாக ஜப்பானியர்கள் அனைவருமே சீனர்களை வெறுக்கக்கூடிய ஒரு நிலை. ஜப்பான் ஆசிரியர் ஒருவர் வந்து கல்வி கற்றுக் கொடுக்க போகிறார் என்று சொன்ன உடனேயே இந்த சீன பிள்ளைகள் எல்லாம் போய் ஒளிந்து கொள்கிறார்கள். அவர்கள் எல்லாம் பள்ளிக்கூடத்திற்கே வருவதில்லை. பள்ளிக்கூடத்தில் இருப்பதெல்லாம் தமிழர் குழந்தைகளும் மலாய் குழந்தைகளும் தான் பள்ளிக்கூடத்திற்கு வருகிறார்கள். ஆனால் அவருடைய கனிந்த முகத்தை பார்த்து அவர்கள் மனம் மாறுகிறார்கள். இவர் போய் சீன பிள்ளைகளை எல்லாம் கூட்டிக் கொண்டு வந்து நீங்கள் அனைவரும் எனக்கு ஒன்றுதான் என்று கற்றுக் கொடுக்கிறார். அந்த ஜப்பானிய கதாபாத்திரத்தின் மூலமாக அவர்கள் மிக அவர்களிலும் நல்லவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்று ஆசிரியர் அவர்கள் காட்டுகிறார்கள். அதே போல் தமிழர்களிலும் ராணுவ வீரராக இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் அதிகாரி, அவர் பேரு அசுரரத்னம், அவர் ஜப்பானிய ராணுவ வீரர்களோடு சேர்ந்து கொண்டு அத்தனை கொடுமைகளையும் தமிழ் மக்களுக்கு செய்கிறார். பொதுவாக ஒரு இனம் என்றாலே இப்படித்தான் என்ற ஒரு பொது புத்தி தான் நமக்கு வரும் இல்லையா.
இந்த கதாபாத்திரங்களை எல்லாம் மிக அழகாக அவர்கள் காட்டுகிறார்கள். அந்த தமிழ்மணி ஆசிரியருடைய மகள், அவள் பெயர் கண்ணம்மா. அவளை அவர் ஜப்பானிய வகுப்புகளுக்கு போகும்போது ஒரு ஜப்பானிய பையன், அவனும் வந்து ஒரு இராணுவ வீரனாக இருக்கிறான், அவன் பெயர் அக்கிடோ, அவர் வந்து இவரை காதலிப்பதாகவும் அந்த கதையை எடுத்து சென்றிருக்கிறார்கள். அவரையும் மிக நல்லவராக, அந்த பையனும் மிக நல்லவராக, அந்த ஒரு இந்த வரலாற்று புதினத்தினுடைய இந்த கொடுமைகளுக்கு இடையேயும் ஒரு அழகான ஒரு காதல் காட்சி, அது ஒரு அழகாக அந்த ஒரு இலை உண்மையிலேயே சென்று கொண்டிருக்கிறது. இவர்களெல்லாம் இந்த தமிழர்கள் எல்லாரும் போய் ஜப்பானியர்களை வந்து அந்த பின்தாங்கிற ஒரு தீவில் குடியேற்றி வைக்கிறார்கள். உண்மையில் ஜப்பானிய ஆதிக்கத்திற்கு முன்னால் தமிழர்களும் மலாய்க்காரர்களும் ஒரு சகோதர மனப்பான்மையோடு பழகியவர்கள். அந்த தீவுக்கு குடியமர்த்தப்பட்ட பிறகு மலாய்க்காரர்கள் தமிழர்களை வெறுக்கிறார்கள். அந்த கால சூழல் அதை மிக அழகாக ஆசிரியர் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். ஏனென்றால் மலாய்க்காரர்கள் மீன் பிடிப்பதில் திறமை வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அதனால இந்த மலாய்க்காரர்கள் அனைவருமே கடலோரத்தில் அவர்கள் வசதியான ஒரு குடியிருப்பை அமைத்துக் கொண்டு தமிழர்களை காட்டுப்பகுதிக்கு அனுப்புகிறார்கள். எங்களுக்கெல்லாம் மீன் பிடிக்க தெரியும், நாங்க இங்கே இருப்போம், அதனால உங்களுக்கு வந்து நீங்கள் காட்டுப்பகுதிக்கு போங்க, அங்கு போய் நீங்க உங்களோட வயிற்றுப்பாட்டுக்காக நீங்கள் பயிர்களை விளைவித்துக் கொள்ளுங்கள். இது எல்லாம் அவங்க செஞ்சிருக்கிறது. ஏன்னா மலைக்காரர்களுக்கு மீன் பிடிக்க தெரியுங்கிறதுனால அவங்களுக்கு தேவையான மீனை எடுத்துக்கொண்டு மீன்களை எல்லாம் நல்ல விலைக்கு அதிகமாக அவங்க விற்று இந்த பண்டமாற்று முறை தான் நடத்தியிருக்காங்க. இது வந்து எனக்கு படிக்கிறப்போ ஒரு கால சூழல், நம்முடைய பிழைப்பதற்காக எவ்வாறு ஒரு கால சூழல் உருவாகிறது என்று நாம் படிக்கிறோம். இந்த சீனர்கள் மேல இருக்கிற வெறுப்புனால நிறைய சீனர்களை எல்லாம் அவர்கள் கடத்தி கொண்டு போய் வேறு எங்கோ கொண்டு போய் அவர்கள் பணியாற்றுகிறார்கள். இந்த எங்க போனாலும் உண்மையிலேயே இந்த உடல் உழைப்பு காரணமாக இருக்கக்கூடிய தமிழர்கள், அதாவது ஏழ்மையும் கல்வியறிவும் இல்லாமையும் தான் இந்த தமிழர்கள் படக்கூடிய இன்னல்களுக்கெல்லாம் காரணம் என்று ஆசிரியர் அவர்கள் தன்னுடைய சிந்தனையை தமிழ்மொழி ஆசிரியர் வாயிலாக நமக்கு காட்டுகிறார்கள். வலு உள்ளவர்களும் வசதி படைத்தவர்களும் தானே மக்களை வேறுபடுத்தி பார்த்தார்கள், அதைத்தான் வரலாறு நமக்கு சொல்கிறது இல்லையா. அப்படித்தான் அவர்கள் வேற்றுமை பாராட்டினார்கள். இந்த நிலை எப்போது ஒழியும் என்று தமிழ்மொழி ஆசிரியர் வாயிலாக அவர்கள் நமக்கு காட்டுகிறார்கள். இந்த நிலை எப்போது ஒழியும் என்று காட்டுகிறார்கள். அப்பதான் அவர் ஆசிரியர் ஆறுதல் கூறுகிறார் பாருங்கள், துன்பமோ இன்பமோ, ஒரு நீண்ட காலத்திற்கு எதுவும் நீடிக்காது, அது ஒரு சுழற்சி, துன்பமும் வரும் இன்பமும் வரும், அதைத்தானே ஒவ்வொரு நாளும் நமக்கு நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. அப்படியாக இந்த சுழற்சியிலிருந்து நீங்கள் கண்டிப்பாக, இது ஒரு போர்க்காலம், அதனால் ஓரளவுக்கு இப்படித்தான் நம்ம வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், அதனால இதிலிருந்து நாம் வெளியே வருவோம் என்று ஆறுதல் சொல்லி மக்களை ஆறுதல் சொல்லக்கூடிய ஒரு கதாபாத்திரமாக தமிழ்மணி ஆசிரியருடைய கதாபாத்திரம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த போர்க்காலம், அந்த சுண்ணாம்பு அரிசியை சாப்பிட்டு அவர்களுக்கு வரக்கூடிய நோய்க்கெல்லாம் பாத்தீங்கன்னா உண்மையில் மருத்துவ சிகிச்சையில் ஒரே ஒரு மருத்துவர் தான் இருக்கிறார். அந்த டிஸ்பென்சரியில அவ்வளோ பெரிய கூட்டம் நிக்குது. பாதிக்கப்படக்கூடிய மக்கள் இந்த போர்க்காலத்தில் மக்களுக்கு சரியான ஒரு மருத்துவ வசதி கிடைக்கவில்லை. காய்ச்சல் எல்லாவற்றிலுமாக மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். இந்த மாதிரியான ஒரு சூழலை ஆசிரியர் அவர்கள் மிக அருமையாக இங்கு காட்டுகிறார்கள். அந்த கதாபாத்திரத்தில் பாத்தீங்கன்னா ஒரு சீன குழந்தை, அந்த எப்படியாக ஜப்பானியர்களுக்கும் சீனர்களுக்கும் பகைமை இருந்தது என்று காட்டுவதற்காக சூமே அப்படிங்கிற ஒரு குழந்தை வந்து சீன மாணவி, பள்ளி மாணவி, அந்த பள்ளி மாணவியை நாங்கள் வைத்திருக்க முடியாது, அதனால் நீங்கள் அவளை வளருங்கள், தெரியாமல் நீங்கள் தமிழ் குடும்பங்களுக்கு வந்து உண்மையில் ஜப்பானியர்களுடைய பகை இல்லையனால நீங்க தமிழ் குடும்பத்தில் வைத்து வளருங்கள் என்று இந்த தமிழ்மணி ஆசிரியருடைய அக்கா மாரியம்மாள் அவர்களுடைய குடும்பத்தில் வைத்து இந்த சூமையை அவர்கள் வளர்க்க சொல்கிறார்கள். அவர்களுடைய பெண் வடிவு, அந்த வடிவும் அவளும் தோழியாக மறைந்திருந்து அந்த வீட்டில் வளர்கிறார்கள். கடைசியில் இந்த ஜப்பானிய இராணுவ வீரர்கள் அதை கண்டுபிடித்து இந்த சூமையை இழுத்து சென்று அவளை சீரழித்து, இந்த கசமி என்கிற ஒரு இராணுவ வீரன் சீரழித்து அவன் வந்து அனுப்பிவிடுகிறான், நாடு கடத்தி விடுகிறான். இதை இந்த வடிவு என்ற கதாபாத்திரத்தால் தாங்கவே முடியவில்லை.
ஏன்னா அவர்கள் இருவரும் ஒரு தோழி போல அடைக்கலமாக வந்த ஒருத்திக்கு நம்மால் அவளை பாதுகாக்க முடியவில்லையே என்ற ஒரு உணர்வு அவளை வாட்டி எடுக்கிறது. அதனால் எப்படியாவது அந்த கசுமையை பழிவாங்க வேண்டும் என்று வடிவு கடைசியில் அவனை பழிவாங்குவதாக அந்த கதை முடிகிறது. இங்கு தமிழ்மணி ஆசிரியருடைய மகள் கண்ணம்மா, நான் சொன்னது போல அவள் ஜப்பானிய வகுப்புகளுக்கும் தமிழ் வகுப்புகளுக்கும் போய் வருகிறாள். இங்கு முக்கியமான ஒன்றை சொல்ல வேண்டும். இந்த கதாமாந்தர்கள் அனைவருமே இரண்டாம் உலக போரின் போது உங்களுக்கு தெரியும் காந்தியத்தை பின்பற்றியவர்களும் இருப்பார்கள், சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் வந்து அவர்கள் அவர்களுடைய ஆதரவாளர்களும் இருப்பார்கள். இங்கு தமிழ்மணி ஆசிரியர் காந்தியத்தை பின்பற்றுபவர். உங்களுக்கு எல்லாம் தெரியும் சுபாஷ் சந்திர போஸ் வந்து அவருக்கு ஜப்பானியர்களுடைய ஆதரவு இருந்தது. அவர் இங்கு சிங்கப்பூரில் அந்த காலகட்டத்தில் இந்த கதை களம் நடந்த காலகட்டத்தில் உரையாற்ற வருகிறார்கள். ஆனால் இந்த தமிழ்மணி உண்மையில் தமிழர்கள் எல்லோரும் சென்று சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று மிக ஆர்வமாக இருக்கிறார்கள். தமிழ்மணி ஆசிரியர் தான் மக்களுக்கு அந்த செய்தியை சொல்லி நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். ஆனால் தன்னுடைய கொள்கை பிடிப்பு காரணமாக தமிழ்மணி ஆசிரியர் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை. அந்த காலகட்டத்தில் இந்த சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. இப்படியாக இரண்டு ஆதரவாளர்கள் நிறைந்த ஒரு காலகட்டத்தையும் ஆசிரியர் நம் கண்முன்னே கொண்டு வந்திருக்கிறார். சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் ஜப்பானியர்களோடு நெருக்கமாக இருந்ததால் தமிழ் மொழி கற்பிக்க அரசிடம் இருந்து அவர்களுக்கு அனுமதி கிடைக்கிறது. அதனால்தான் தமிழ்மணி ஆசிரியருடைய ஒரே நோக்கம் எப்படி எந்த சூழ்நிலையிலும் பிள்ளைகளுக்கு கல்வி கற்பதை நிறுத்தக்கூடாது என்று, எப்படியாவது பிள்ளைகளுக்கு தமிழ் மொழி வகுப்புகள் நடக்க வேண்டும் என்று அனுமதி வாங்கி தமிழ் மொழி வகுப்புகள் அவர் நடத்துவதாக இந்த நாவலில் மிக அழகாக காட்சிப்படுத்தியிருக்கிறார்கள். அதுல ஒரு செய்தி, இவர் பள்ளிக்கூடத்தை நடத்துகிறார், ரப்பர் தோட்டம் வைத்திருக்கக்கூடிய ஒரு தமிழரிடம் இருந்து இவருக்கு நிதி உதவி கிடைக்கிறது அந்த பள்ளிக்கூடத்தை திறந்து மீண்டும் பள்ளிக்கூட வகுப்புகள் நடத்துவதற்கு. இப்ப அந்த பள்ளிக்கூடத்தை சுத்தம் செய்யக்கூடிய அந்த ஒரு ஆயா அவங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்க முடியாத நிலை. அப்ப இந்த தமிழ் மொழி ஆசிரியர் ரொம்ப வருத்தமா இருக்குமா, நான் உனக்கு சீக்கிரமா சம்பளம் கொடுக்க ஏற்பாடு செய்யறேன் என்று சொல்ற போது மிகவும் கஷ்டப்பட்டு அந்த அம்மா என்ன சொல்றாங்க, இருக்கட்டும் ஐயா, நான் இந்த சம்பளத்தை வாங்கி பெரிய கோட்டையா கட்ட போறேன், பரவாயில்ல. புவர் பீப்புள் ஆர் ஜென்ரேஷன் சொல்லுவாங்க பாருங்க, ஒரு சாதாரண ஏழ்மை குடும்பத்தில் இருக்கிறவர்கள் தான் அந்த பணத்தாசை இல்லாமல் உதவி செய்பவர்களாக இருப்பார்கள் என்று அந்த ஒரு கதாபாத்திரத்தை மிக அழகாக ஆசிரியர் அவர்கள் காட்டியிருக்கிறார்கள். அந்த இடம் எனக்கு மிகவும் நெகிழ்ச்சியாக இருந்தது அதை படிக்கிறப்போ. இப்படியாக இந்த வரலாற்று புதினம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. எப்போது இந்த கொடுமைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வருகிறது, அதன் பிறகு அவர்கள் இந்த ஜப்பானிய ராணுவ வீரர்கள் படுத்துகிற கொடுமை, இந்த செயல் அவங்க போய் அந்த ரயில் பாதை அமைக்கிறதுக்காக கூட்டிட்டு போனவங்க எல்லாரையும் அவர்கள் எவ்வாறு கொடுமைப்படுத்தினார்கள், வேலை 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 என்று அவர்களுக்கு சம்பளம் கொடுக்காமல் சரியான உணவு கொடுக்காமல் வேலை செய்யவில்லை என்றால் எப்படி அவர்களை கொடுமைப்படுத்தினார்கள் என்பதையெல்லாம் அந்த கதாபாத்திரங்கள் மூலமாக நாம் படிக்கும் போது நமக்கு மிகவும் எவ்வளவு அல்லல் பட்டிருக்கிறார்கள் என்பதை நம்முடைய நெஞ்சம் தொடும் வகையில் மிக அருமையாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இறுதியாக இரண்டாம் உலக போரின் போது அமெரிக்கா ஜப்பான்ல ஹிரோஷிமா நாகசாகி என்ற இரண்டு குண்டுகள் போட்டது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. அமெரிக்காவினுடைய அந்த குண்டு போட்டதனுடைய விளைவாகத்தான் ஜப்பானியர்கள் இங்கு சிங்கப்பூரில் சரணடைந்து விட்டு அவர்கள் வெளியேறுகிறார்கள். அப்போதுதான் இந்த புதினம் ஒரு நிறைவுக்கு வருகிறது. இதில் முக்கியமாக கடைசியாக இவர்கள் எல்லாம் வெளியேறுகிறார்கள் என்று தெரிந்தவுடன் அந்த அக்கிடோ என்ற அந்த ராணுவ வீரன் கண்ணம்மாவை காதலிக்கிறான் இல்லையா, காதலிக்கிறான். அது மிக அழகாக காட்சிப்படுத்து. கண்ணம்மாவுக்கு ஒரு பயம், இந்த ஜப்பானியர்களுடைய கொடுமையை கண்டு ஒரு பயம், போறப்பவும் வர்றப்பவும் இவளுக்கு ஜப்பானிய மொழி தெரியும் அப்படிங்கிறதுனால அணுகிறப்பெல்லாம் ஒரு பயம்தான் அவளுக்கு வருகிறது. ஆனால் அந்த பையனை இவளுக்கு பிடித்திருக்கிறது, அந்த அக்கிடோ என்ற ராணுவ வீரனை இவளுக்கு பிடித்திருக்கிறது. கடைசியாக அனைவரும் விடைபெறப் போகிறார்கள் என்னும் போது தமிழ்மணி ஆசிரியரிடம் வந்து அந்த அக்கிடோ வந்து பேசுகிறான், நீங்கள் எனக்காக காத்திருங்கள், நான் கண்ணம்மாவை மணந்து கொள்வேன். எப்படிப்பா உன்னை நம்புறது அப்படின்னு, நான் ஒரு ராணுவ வீரன், நான் சொன்னதை செய்வேன் என்று அந்த காதல் மிக அழகாக நிறைவு பெறுவதாக ஆசிரியர் அவர்கள் இந்த புதினத்தை நிறைவு செய்திருக்கிறார்கள். இந்த வரலாற்று காலகட்டத்தில் நாம் இல்லை, ஆசிரியர் அவர்களும் இல்லை. ஆனால் இந்த புதினத்தை படைப்பதற்காக அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த நிறைய பேருடைய நேர்காணல்,
அந்த வரலாற்று செய்திகள், நிறைய நூல் ஆய்வுகள், இவைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு மிக சிரத்தையோடு, ஏன்னா எதுவுமே நீங்க வந்து நடக்காத ஒன்றை சொல்லிவிட முடியாது, கூடுதலாகவும் சொல்லிவிட முடியாது, குறைச்சலாகவும் சொல்லிவிட முடியாது. அந்த சவாலை மிக அழகாக நேர்த்தியாக ஆசிரியர் அவர்கள் இதனை மிக அழகாக படைத்திருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். கிட்டத்தட்ட 300 பக்கம் இருக்கு இந்த நாவல். நீங்கள் எடுத்தீர்கள் என்றால் உண்மையில் முடிக்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யமிக்க ஒரு நாவல். அடுத்து என்ன, அடுத்து என்ன, அடுத்து என்ன என்று ஒரு தொய்வில்லாமல் இந்த புதினம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. எப்போது நீங்கள் இந்தியாவிற்கு இந்த நூல் விரைவில் வரும் என்று நினைக்கிறேன், பதிப்பகத்தாரால் உங்களுக்கு இந்தியாவில் கிடைக்கும், கிடைத்தால் கண்டிப்பாக அனைவரும் வாசிக்க வேண்டிய ஒரு நாவல். சிங்கப்பூரினுடைய வரலாறு, சிங்கப்பூரினுடைய வரலாற்று களத்திற்காக எழுதப்பட்ட ஒரு முக்கியமான நாவல். அனைவரும் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இந்த அருமையான வாய்ப்பை எனக்கு நல்கிய முனைவர் ரத்ன வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கும், இணைந்த நூலாசிரியர் பூன் சுந்தராச ஐயா அவர்களுக்கும், அனைவருக்கும் என்னுடைய நன்றியை கூறி என்னுடைய நூலாய்வு உரையினை இத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மேலே ஒரு சிறப்பான நூல் கருத்துரை. ஏன்னா வரலாறு என்பது எப்போதும் அது கடந்து வந்த பாதை முழுவதுமாக கண்ணீரினுடைய பிசுபிசுப்பு நிறைந்தது. எனவே அந்த வகையில் வரலாற்று புதினத்தை புரிந்து கொள்வதற்கு வசதியாக சிங்கப்பூரினுடைய வரலாற்றினுடைய பின்புலத்தை மிக சுருங்க உரைத்து அந்த வரலாற்று நாவலை அப்படியே ஒரு படித்தது போன்ற ஒரு மன உணர்வை ஏற்படுத்துகின்ற வகையில் அழகாக உங்களுடைய அழுத்தம் திருத்தமான அந்த குரல் வழியாக எங்களுக்கு வழங்கினீர்கள். உங்களுடைய நூல் கருத்துரைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது நூல் கருத்துரையாளர் பொன் சுந்தரராஜ் ஐயா அவர்களோடு ஒரு கலந்துரையாடல் நேரம். அனைவரும் கலந்துரையாடி விடைபெறுவோம். கலந்துரையாட அன்போடு வேண்டுகின்றோம். அதற்கு முன்னால் நான் ஒரு சின்ன செய்தி சொல்லி விடலாமா? நிச்சயமாக. அதாவது நூலாசிரியன் என்ற முறையில் நான் சொல்வதற்கு கொஞ்சம் கூட இடம் இல்லாமல் அவ்வளவு செய்திகளையும் தொகுத்து இங்கே சொன்ன செல்வி இசக்கி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஒரு விஷயத்தை கூட விடாம சொல்லிட்டாங்க. அப்போ ரொம்ப ஆழ்ந்து நாவலை படிச்சிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றிமா. இந்த செய்தி இந்த நிகழ்ச்சியில வந்து என்னை கலந்துக்க சொல்லி முத முதல்ல சொன்ன மகா ஜபீனுக்கு நான் என்னுடைய நன்றியை சொல்லணும். அதுக்கு பிறகுதான் முனைவர் ஐயா சொன்னாங்க. மகா ஜபீன் ஒரே உற்சாகமா இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி இருக்கு, நீங்க கண்டிப்பா கலந்து கொள்ளணும்னு என்கிட்ட சொன்னாங்க. ரொம்ப நன்றிமா. முனைவர் அவர்களுக்கும் நன்றி. இதை பத்தி நிறைய செய்திகள்ல தகவல்கள் என்கிட்ட இருக்குது, நீங்க கேட்டீங்கன்னாக்கா பகிர்ந்து கொள்ள நான் தயாரா இருக்கிறேன். மிக்க நன்றி ஐயா. உண்மையிலே இந்த நாவல் ரொம்ப விறுவிறுப்பா இருந்தது ஐயா. நன்றிங்கம்மா. வணக்கம். வணக்கம். எனக்கு ஒரே ஒரு ஐயம் என்னன்னா, தமிழர்கள் வந்து ஜப்பான்காரர்களோட இணக்கமா இருந்ததற்கு காரணம் வந்து ஒருவேளை நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வந்து ஆதரித்தது காரணமா இருக்குமாங்க ஐயா? உங்க நாவல்ல தமிழர்கள் ஜப்பானியர்களோடு முரண்படவில்லை, இணக்கமா இருந்தாங்க அப்படிங்கறத காட்டிருக்கீங்க இல்லையா? அப்படி இணக்கமா இருந்ததுக்கு எது காரணமாக இருந்திருக்கும் என்பதாட்டியிருந்தாலும் உண்மையான காரணம் அவரு வந்து சுபாஷ் சந்திர போஸ் வந்து ஜப்பானியர்களோட நட்புறவாக இருந்ததுதான் காரணம். அது மட்டும் இல்லாம அவரோட ஒவ்வொரு தமிழர்கள் வீட்லயும் சுபாஷ் சந்திர போஸோட படத்தை நுழைவாயில வச்சிருந்தாக்க ஜப்பானியர்கள் அந்த வீட்டில் போய் எந்த தொந்தரவும் செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறது ஒரு நடைமுறையில் இருந்திருக்கு அந்த காலத்தில். இதை சீனர்களே பார்த்து சொல்லியிருக்கிறாங்க, ஜப்பான்காரங்க கூட ஒன்றும் செய்ய மாட்டாங்க, எங்களை தான் தொந்தரவுப்படுத்துறாங்க. அதான் உண்மை. அவரோட நட்புறவு தான் காரணம். நன்றிங்க. நன்றி ஐயா. வணக்கம். நாங்க மலேசிய தோட்ட தொழிலாளர்களாக இருந்த தமிழர்கள் மட்டும்தான் துன்பப்பட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தோம் இப்போ வரைக்கும் கூட, இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும். ஆனா சிங்கப்பூர்ல இருக்கக்கூடியவங்கலாம் நல்ல இங்கிருந்து போன தமிழர்கள் எல்லாருமே ரொம்ப செல்வாக்கான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறார்கள் அப்படிங்கறதான் எங்களுடைய எண்ணமா இருந்தது. ஆனா அதெல்லாம் அடிச்சு நொறுக்கிருச்சு இந்த நாவல். நீங்க வந்து இந்த 1942-45 ஆண்டுகளுக்குள்ளாக நிகழ்ந்த இந்த நிகழ்வை இந்த நாவலுக்கான மூல தகவல்களை
எப்படி சேகரிச்சீங்க ஐயா? இதை எழுதணுங்கிற எண்ணம் வந்தது எப்படி? நல்ல சார், உங்க பேர் என்னம்மா? என் பேர் அருள்மொழிங்க ஐயா. அருள்மொழியா பேசுறீங்க இப்போ? சரி சரி, ரொம்ப நன்றி. அதாவது அது ஒரு பெரிய ஒரு விபத்தான ஒரு விஷயம். அதாவது ரொம்ப காலத்துக்கு முன்னால, ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால, சிவானந்தன் அப்படின்னுட்டு ஒரு பிரபலமான ஒரு எழுத்தாளர், சிங்கப்பூர்ல இருக்கிற நல்ல கட்டுரையாளர், ஆழ்ந்த வாசிப்பாளர், அவர் வந்து இந்த ஜப்பானியருடைய ஆக்கிரமிப்பு காலத்துல சிங்கப்பூர்ல உள்ள தமிழர்கள் பத்தி எழுதின கதைகளை எல்லாம் தொகுத்துக்கிட்டு இருந்தார். அவரு மகாஜபின் மாதிரி என் மேல ரொம்ப பிரியமும் மரியாதையும் உள்ளவர். அவர் என்கிட்ட தொடர்பு கொண்டு, இந்த மாதிரி நீங்க ஏதாவது ஜப்பானியர்களை பத்தி அல்லது அந்த புன்புலத்தை பத்தி கதை எழுதியிருக்கிறீங்களான்னு கேட்டார். ஆனா உள்ளபடியே எனக்கு பெரிய அதிர்ச்சியா இருந்தது. ஏனென்றால் நான் பிள்ளைகளுக்கு இந்த ஜப்பானியருடைய ஆக்கிரமிப்பு காலத்துல அவர்கள் பட்ட துன்பங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறேன். நிறைய செய்திகள் எனக்கு ஜப்பானியர்களை பத்தி தெரியும், நிறைய செய்தி படங்களை பார்த்திருக்கிறேன். ஆனா ஒரு சமயத்துல கூட அந்த ஜப்பானியர் பின்னணியில வைத்து எழுதணும்னு எனக்கு தோன்றுனதே இல்லை. அப்ப சிவானந்தம் கேட்டவுடனே எனக்கு ரொம்ப சங்கடம் போச்சு. நான் இல்லைன்னு சொல்லிட்டேன். இல்லைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம இதை பத்தி எல்லாம் தொட்டு எழுதாம இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகுதான் நான் ஆய்வுகள் செய்ய ஆரம்பிச்சேன். ஜப்பானியர்கள் காலத்துல வாழ்ந்தவர்கள் இருந்தால் இன்னமும் இருக்கிறாங்க, வாழ்ந்தவர்களை போய் பார்த்து நேருக்கானால் செஞ்சேன். நிறைய நூல்கள் வந்து தேசிய நூலகத்துல இருந்து அந்த சூமையோட கதையை பத்தி, உண்மையிலேயே ஒரு அம்மா ஒரு கதை எழுதியிருக்கிறாங்க. அந்த அந்த ஒரு சீன பெண்ணை, அழகான பெண்ணை, இந்த ஜப்பானியர்கள் எப்படி சீரழிச்சு, அங்க நான் சொல்லியிருக்கிறது எதுவுமே மிகப்படுத்தப்பட்ட செய்தி இல்லை. இங்கே அவர்கள் அந்த பெண்ணை சீரழிச்சு அது போதாதுன்னு சொல்லிட்டு தாய்லாந்துல இருக்கக்கூடிய அந்த படை வீரர்களுக்கெல்லாம் அந்த பெண்ணை அனுப்பி, அப்படி இருந்தும் கூட அந்த பெண்ணும் காதலனும் தப்பிச்சு வந்துடுறாங்க. அது நாவல்ல சொல்லியிருக்கு, அதை நான் சொல்லலை. இப்படி உண்மையான சில பல சங்கம் அந்த குழந்தை தலையில வந்து அந்த அந்த அணு அந்த குண்டு போடுறதனுடைய சில்லு வந்து பட்டு ஒரு குழந்தை இறந்து போதில்ல இசைக்கு, அது உண்மையாகவே நடந்த சம்பவம். அது உண்மையாகவே நடந்த பக்கத்துலதான் அவங்க தமிழ் மணி ஆசிரியர் உட்கார்ந்து இருப்பாங்க. அந்த பதுங்கு குழியில இருக்கிற என் சகலை இருக்கிறாரு நமசிவாயன் அவர் பேரு, சொல்லிதான் அந்த கதை தமிழ் மொழிக்கு உட்காந்துருக்கிறத நான் சொல்லியிருக்கேன். அதுல ரொம்ப செய்திகள் அதுல உண்மையாக நடந்த செய்திகளை வந்து நான் கதையை போக்குவோடவே நான் சொல்ல ஆரம்பிச்சேன். நிறைய செய்திகள் இருக்கு இதுல. இந்த உள்ளூர்ல உள்ள அந்த பேச்சு மொழி வந்து இங்க நீண்ட காலமா வாழ்ந்தாலும் எனக்கு அந்த பேச்சு நான் பெரும்பாலும் அதிகமா பயன்படுத்துறதுல அன்னியர் அவர்களுக்கு தெரியும். இது நான் இந்த பேச்சு மொழி இருந்த அந்த சொற்களை எல்லாம் என் மனைவி மூலமாகவும் இந்த வானொலியில இந்த பெண்கள் அவர்கள் நடத்துற வகையில உள்ளவங்க எல்லாம் பேட்டி கொடுக்குறாங்கல்ல, இந்த மேக்கடை நான் ஓட்டிக்கிட்டு போகும்போது ரொம்ப சொன்னாங்க. அந்த காலத்துல எல்லாம் மேக்கடை இருக்கும், நாங்க மேக்கடைக்கு போயிட்டு கீழே வர்றதுக்கு சோம்பலா இருக்குன்ட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் மேக்கடைக்கு போவோம். ஒரு மெத்தை ரெண்டு மெத்தைங்கிறதெல்லாம் அவர்கள் வழக்கத்துல பேசுற ஒரு சொல்லி, இதையெல்லாம் நான் தொகுத்து வச்சுக்கிட்டு தான் எழுத ஆரம்பிச்சேன். இதுல இந்த பிட்டாயினுங்கிறது கூட உள்ளபடி அவங்க பேர் வந்து கம்பித்தாய், ஆனா செம்பவாங்கல வாழ்ந்த நேவல் பேஸ்ல வாழ்ந்தவங்க பிட்டாயின்னு தான் கூப்பிட்டாங்களாம். ஆனா அது ஒரு தடவையாவது நான் சொல்லியிருக்கணும் சொல்லல. உள்ளபடி அந்த இராணுவ போலீஸார வந்து கம்பித்தாயின்னு தான் சொல்லுவாங்க. நன்றி ஐயா, நல்ல ஒரு உழைப்பிற்கு பிறகாக ஒரு நாவலை தந்திருக்கீங்க அப்படிங்கறதே மகிழ்ச்சியா இருக்கு. அந்த சொற்களை எல்லாம் தேடி தேடி நீங்க இந்தியாவுக்கு எப்படி அவங்களுக்கு தேவை இருக்குமான தேவை இருந்தா அந்த பதிப்பகத்தாரு கூட அவங்க தொடர்பு கொடுக்கணும் சொல்லுங்க. நான் வந்து ஐயாட்ட வாங்கிட்டு நான் கல்லூரிக்கு வரக்குள்ள கொடுக்குறேன். ஏன்னா இது தேசிய கலைமன்றத்தினுடைய பதிப்பு நிதி உதவி பெற்ற நூல், அதனால அந்த பதிப்பகத்தார் வந்து அந்த ரைட்ஸ் வச்சிருக்கிறாங்க. அவங்கள்கிட்ட தான் நூலை வாங்கணும். வேணும்னு சொன்னாக்கா முனைவர் சொன்ன மாதிரி ஏற்பாடு செய்யலாம். இந்த நாவலை எழுத அப்படின்னு எண்ணம் தோன்றினதுலேருந்து இந்த நாவல் வெளியாகிற வரைக்கும் உள்ள காலகட்டம் எவ்வளவு எவ்வளவு காலகட்டத்துல இந்த தகவல்களை நான் சேகரிக்கிறதுக்கு ஓராண்டு அனுப்பிச்சு எனக்கு. நாவலை எழுத ஆரம்பிச்சு நாவலை முடிச்சது வந்து 6 மாதத்துல முடிச்சிட்டேன்.
ஆனா திரும்ப திரும்ப சரிபார்த்து திரும்ப திரும்ப சரிபார்த்து அதை பதிப்பகத்துக்கு அனுப்புறதுக்கு ஏறக்குறைய 9 மாதங்களாக கிட்டத்தட்ட 2 வருட கால உழைப்பு ஆய்வும் உழைப்பு. ஆமா, இவரு சமீபத்துல மலேசிய எழுத்தாளர் நவீன சந்திச்ச போது கூட அவர் சொன்னாரு, சிகண்டிங்கிற நாவல 3 மாசத்துல எழுதினாராம், பெய்ச்சிங்கிற நாவல 1 மாசத்துல எழுதினாராம். எப்படியா செஞ்சீங்க அப்படின்னு நான் ரொம்ப வியந்து போனேன். அது மாதிரி தகவல்கள் இருந்தா நமக்கு, ஆனா நான் திரும்ப 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 அதை படிச்சு திருப்பி 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 செய்யணும், செம்மையா செய்யணுங்கிறதுனால ரொம்ப நாளா எடுத்துக்கிட்டேன். மேஜர் இளங்கோயா, அவர் வந்து அவருடைய சிறுகதைகள் படிச்சீங்கன்னா நடை வந்து ரொம்ப எளிமையாகவும் அதே நேரத்துல வந்து ரொம்ப யதார்த்தமான நடையா இருக்கும். அதனாலதான் அவர் வெற்றி பெற்ற சிறுகதை எழுத்தாளர் சிங்கப்பூர். ஒரு ஒரு சிக்கல் இல்லாம, அதாவது சென்டென்ஸ் இருக்குல்ல, அந்த வாக்கியங்கள் வந்து தொடர் வாக்கியமா இல்லாம சின்ன சின்ன வாக்கியமா ரொம்ப அழகா கொண்டு போவார். உடனே உடனே புரியும் எழுத்தாளர்கள் அந்த பெரிய சூட்சமெல்லாம் வச்சு எழுத மாட்டார், ரொம்ப அழகா இருக்கும். பிள்ளைகளுக்கு உள்ள தமிழ் தரம் எனக்கு தெரியும். கல்லூரி மாணவர்களுக்கும் முடிந்தால் பல்கலைக்கழக மாணவர்களுக்கும் போய் சேர வேண்டிய புத்தகம் இது. அதனால இத மனதுல கொண்டு நான் எழுதணும் சொல்லலாம். வணக்கங்க ஐயா. முதல்ல இந்த நான் வந்து மலேசியாவை சேர்ந்தவன். அவங்க இந்த நாவலை ஆய்வு செய்த அவங்க இசைக்கு முதல்ல பாராட்டுக்கள். இவங்க சொன்ன நீங்க எழுதிய இந்த கதை நிச்சயமாக மலேசிய சிங்கப்பூர் கதை தான். மலேசியாவில் ஜப்பானியர் ஆட்சி கொடுமையில் நிறைய நாவல்கள் வந்திருக்கிறது. அண்மையில் கூட கோ புண்ணியவான் எழுதிய கையரு, ரங்கசாமி எழுதிய லங்கா நதி, அசா அன்பான் எழுதிய மரவள்ளி கிழங்கு, இதெல்லாம் நீங்கள் படிச்சிருக்கீங்களா? இதனுடைய தாக்கம் எதுவும் இந்த நாவலில் வெளிப்படுதா என்பது சொன்னால் நல்லாயிருக்கும். சரி, இது இது எல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் நான் நாவல் எழுதும் போது அவற்றை நான் படிக்கல. ஏன்னா படிச்சாக்கா அதனுடைய தாக்கம் எந்த வகையிலும் வந்துருங்கிறதுனால நான் உள்ளபடியே நான் படிக்கல. ரங்கசாமியுடைய என்னென்ன நூல்கள் வந்திருக்குங்கிறத ஆய்வு செஞ்சேன். ரங்கசாமியினுடைய நாவல்கள், அவர் அவர் அன்பானந்தனுடைய மரவள்ளி கிழங்கு, இப்போதான் அவர் புண்ணியவானுடைய கையெறு படித்தா அதை அதுக்கு முன்னால் நான் இதை எழுதி முடிச்சிட்டேன். ஆனால் அதை எழுதி முடிச்சிட்ட பிறகு நாம் சிவானந்தன் தான் அதை வந்து அணிந்துர கொடுத்தாரு. அவர் மிகச்சிறந்த ஒரு எழுத்தாளர். அவர் வந்து அந்த நம்மளுடைய ரங்கசாமியினுடைய கதை, அவர் அன்பானந்தனுடைய கதை, எங்களுடைய உள்நாட்டு எழுத்தாளர் மா இளங்கண்ணனை வந்து வைகரை பூக்கள்ங்கிறதுல வந்து கொஞ்சம் சொல்லுவாரு. ஆனால் இது கம்ப்ளீட்டா அது பேஸ் வந்து எனக்கு 3 ஆண்டும் போர்க்கால பின்னணி தான். ஆனால் வைகரை பூக்கள்ல இந்த ஜப்பானியர் ஆக்கிரமிப்பை இப்போ கொஞ்சம் சொல்லுவார். இதை எல்லாத்தையும் ஒப்பிட்டு அவர் வந்து எழுதியிருந்தார். அதுக்கு பிறகுதான் நான் வந்து அந்த புத்தகங்கள் எல்லாம் படிச்சேன். எனக்கு பாதிப்பு அது வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக. ஆனா அவர்கள் அந்த நூல்கள்லாம் எனக்கு நல்லா தெரியும். இப்ப கடலிலே ஒரு தோணி எல்லாம் படிச்சுட்டேன், முன்னாலே படிச்சுட்டேன். மலேசியாவில், அதாவது மலேசியாவில அங்க உள்ள தமிழர்களை நான் மனசார பாராட்டு. ஏன் தெரியுமா? அங்க தமிழை வாழ வைப்பவர்கள் அங்க வாழக்கூடிய தமிழர்கள். சிங்கப்பூர்ல தமிழை வாழ வைப்பது சிங்கப்பூர் அரசாங்கம். எங்களுக்கு அரசாங்கம் எல்லாத்தையுமே செய்யறதுனால சிரமம் தெரியல. ஆனா அங்க ஒவ்வொரு போராட்டமும் ஒவ்வொரு அடியும் எவ்வளவு சிரமப்பட்டு தமிழுக்காக பாடுபட்டு இருக்கிறாங்க மலேசிய தமிழ் வாழ் தமிழர்கள் எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா என்னுடைய உறவினர்கள்லாம் மலேசியால நிறைய இருக்கிறாங்க. ரத்த மகாலிங்க எனக்கு ஒரு வகையில சொந்தக்காரர் தான், இறந்து போயிட்டாரு. அதனால மலேசிய தமிழர்களை பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், ரொம்ப நல்ல மரியாதை வச்சிருக்கிறேன். அங்க இலக்கிய அங்க முன்னே சிங்கப்பூரோட இன்னும் வளமான முறையில் அங்க வளர்ந்துருக்கு. ஏன்னா அங்க மண்ணின் மனம் கவலக்கூடிய இலக்கியங்கள் அங்க நிறைய வந்திருக்கு மலேசியாவில். இங்க மண்ணின் மனம் கவழக்கூடிய இலக்கியங்கள் வந்து கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும். தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கக்கூடிய இசைக்கு போன்ற மென்பொருள் பொறியாளர் எல்லாம் வந்து தமிழ்ல ஆர்வம் கொண்டு பேசுறதும் தமிழ்ல எழுதுறதும் பெரிய புண்ணியம் எங்க நாட்டுல. இப்ப நான் 90களுக்கு பிறகு அவர்கள்தான் நிறைய எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்களாலதான் வந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்கு, இந்த கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அவர்கள் எல்லாம் படிச்சதெல்லாம் தமிழ் துறையில இல்லை, அவர்கள் படிச்சதெல்லாம் அறிவியல் கணக்கு எல்லாத்தையும் படிச்சாலும் ஆனா அவனை பார்த்து வியக்கிறேன். எப்படி இவருக்கு
படித்த துறை தமிழில் நான் தமிழில் இவ்வளவு ஆர்வமாகவும் இவ்வளவு வளமாகவும் அவர்கள் தமிழ் இருக்க அப்படின்னு ஏன்னா அது தமிழ்நாடு இல்லையா நம்மளுடைய இலக்கியங்கள் இலக்கியங்களை தான் நம்ம இழைப்பற முடியும் ஆமாமா பெரும்பாலும் இந்த நாட்டுல ஒரு டாக்டரை வந்து நீங்க ஒரு தமிழ்ல பேச சொன்னீங்கன்னா ரொம்ப சிரமப்படுவார் சிங்கப்பூர்ல பிறந்து வளர்ந்த ஒரு டாக்டர் ஆனா அங்க இருக்கிற இப்ப மருத்துவர் வந்து தமிழ்லையும் நல்லா பேசுறாங்க ஆங்கிலத்தையும் நல்லா பேசுறாங்கல்ல ஏன்னா அங்க தமிழ் புழக்கம் இருக்குது எப்படி இருந்தாலும் வீட்டுல அப்பா அம்மா கூட மற்றவங்க கூட தமிழ்ல தான் நாங்க பேசியாவோம் கொஞ்சம் கொஞ்சம் ஆங்கிலம் பேசுறதா இருந்தாலும் அதனால எங்களுக்கு நீங்க எல்லாம் வந்தது பெரிய நன்மை தான் எங்க இலக்கியத்துக்கு நன்மை எங்க தமிழுக்கு நன்மை அனைவருக்கும் வணக்கம் போன சனிக்கிழமை தான் இந்த நூல் அறிமுக விழா நடந்தது நெறியாளரா எனக்கு கிடைச்ச வாய்ப்பை நினைச்சு இன்னைக்கு ரொம்ப ரொம்ப மனசு நெகிழ்வடையுது ஐயா நீங்க அதுக்கப்புறம் தான் அந்த புத்தகத்தை நான் படிச்சேன் படிக்கும்போது தான் எனக்கு எல்லாமே புரிஞ்சுது உங்களை பத்தி இத்தனை வருஷமா இந்த சிங்கப்பூர்ல எனக்கு தெரிஞ்சிருந்தாலும் அந்த புக்கை படிக்கும் போதும் உங்க முகம் முன்னாடி வந்து நிக்குது ஐயா ரியலாவே சொல்றேன் அவ்வளவு அழகா எழுதியிருக்கீங்க அப்புறம் அந்த புத்தகத்துக்கு எல்லாரும் வந்து சிறப்புரை சொல்லும் போது இந்த நிகழ்வு உங்க எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய இந்த கருத்து இந்த நிகழ்வுக்கு சிங்கப்பூர்ல இப்பதான் எல்லாமே ஃப்ரீயாக்கி விட்டுருக்காங்க நாங்க போட்டிருந்த நாற்காலியை விட 2 மடங்கு கூட்டம் வந்தது இந்த நாவல் அறிமுகத்துக்கு அது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது எங்களுக்கு இலவசமா தான் நான் வந்து ஆசிரியர்னா நான் ஒரு மாணவர் பாங்கில இருந்து தானே எல்லாத்தையும் பாக்கணும் நானும் அந்த நாவல்ல மகஜபின் ஒரு முக்கியமான ஒரு சின்ன விஷயம் சொல்லியிருந்த யாருமே அதை எனக்கு சுட்டி காட்டல அதாவது அந்த கிமிகாயோ பாடம் பாடல் போடுறாங்கல்ல இசைக்கு போடுவாரு கிரண் போன்ல போடும் போது அந்த பிள்ளைகள்லாம் வகுப்புக்கு ஜப்பானிய வகுப்புக்கு போறதுனால பின்னால திரும்பி திரும்பி பாத்துருக்கேன் எப்படிதான் சத்தம் வருதுங்க நான் அமௌதிதான் போட்டாங்க 40, 42, 43 எல்லாம் கிரண் போன் வந்துருச்சு அதனால அவங்களுக்கு வியப்பா இருந்தது போவாங்க எனக்கும் வியப்பா தான் இருந்தது அந்த கிரண் போன் எங்க தாத்தா எனக்கு வீட்டுல வாங்கி கொடுத்து கேள்றா பாட்டெல்லாம் அப்படிம்பாரு அதனால அந்த மாதிரி சில செய்திகள் ஒன்று 2 எனக்கு உறவினர்கள் இருந்தாங்க நான் போனேன் அங்க அந்த ஆண்களுடைய புலிகள் தொப்பியில தண்ணி குவிஞ்சு அப்படியே ததுமிக்கிட்டு இருந்ததுன்னு நான் போயிருக்கிற என்னுடைய அனுபவம் அது நான் அங்க குளிச்சிருக்கிறேன் அந்த மாதிரியான ஒரு அனுபவம் எல்லாம் எனக்கு நேரடியான அனுபவம் இருந்ததுனாலதான் அந்த கதைக்களத்தை நெவல் பீஸ் ஆகும் நான் வாழ்ந்த ஜூச்சாக் பீஸையும் எடுத்துக்கிட்டேன் அந்த ஜூச்சாட் ரோடு அந்த ஜூச்சா பிளேஸ் அந்த அந்த முகாம் இருக்கிற இடமெல்லாம் நான் எனக்கு ரொம்ப பழக்கப்பட்ட இடம் அந்த நீங்க அனுபவித்து எழுதுனது நல்லா தெரியுது அதனாலதான் அந்த காட்சிகளை எங்கள் கண் முன்னால நாங்க காண முடியுது ஏன்னா ஓனான் ரோடு இல்ல இது ஓனான்ங்கிறது வேற ஒரு ஒரு ஆங்கிலேயரோட பேரு ஓனான் ரோடு கூட கொஞ்சம் தூரம் நடந்து கீழே போனீங்கன்னா அங்கிட்டு வந்து ஸ்ரீ சந்திர விநாயகர் கோயிலா இப்போ நம்ம செண்ப விநாயகர் கோயில் ஓனான் ரோடு இருக்கு இந்த இடத்துல முதல்ல நன்றி சொல்றது முனைவர் எத்தனை வெங்கடேசன் ஐயாக்குதான் அவர் இப்படி ஒரு வாய்ப்பு வந்து இசக்கி செல்விக்கு கொடுத்ததுனாலதான் நாங்க இந்த புத்தகத்தை எடுக்க முடிஞ்சது இவ்வளவு அருமையான ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்க முடிஞ்சது உண்மைதான் இசைக்கு ரொம்ப நல்லா படிச்சு அதை சொல்ல வேண்டிய செய்தி எல்லாத்தையுமே இவங்க என்னோட தோழி முனைவர் தெமாசிக் செகண்ட் ரூம் கூட ஆசிரியரா இருக்காங்க தமிழ் ஆசிரியரா இருக்காங்க சிங்கப்பூர்ல 6 ஆண்டுகள் வந்து தமிழாசிரியர் பணியில இருக்கேன் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி எந்த பள்ளியில இருக்கீங்க எந்த பள்ளியில இருக்கீங்க தெமாசிக் செகண்டரி ஓகே நீங்க இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது வீட்டுல இருந்தாங்க வீட்டுக்கே போகாம எங்க வீட்டுல செட்டில் ஆயிட்டாங்க மகஜபினுடைய வீட்டுல இருந்ததுனால எனக்கு என்னுடைய பேரு முனைவர் எனக்கு உண்மையிலே வந்து எசகி செல்வி அவங்க கொடுத்தது வந்து எனக்கு புத்தகம் படிக்கணும்ன்ற அந்த ஆர்வத்தை ரொம்ப அதிகமா தூண்டுச்சு ஏன்னா அவ்வளவு அழகா கதையை சிறப்பா சொல்லிட்டாங்க
அதுல இருந்து நான் சிறப்பா புரிஞ்சுக்கிட்டேங்க ஐயா. உங்ககிட்ட நான் தனிப்பட்ட முறையில நிறைய கேள்வி கேட்கணும்னு எனக்கு தோணிருக்கு. இருந்தாலும் ஒரே ஒரு கேள்வி மட்டும் நான் கேட்கலான்னு நினைக்கிறேன். உங்களுடைய புத்தகத்துல வந்து அந்த பதிவு, இந்த பெயர்கள் எல்லாம் வந்து எழுதி வைக்கிறாங்க இல்லையா, நம்முடைய சிங்கப்பூர்ல யாரெல்லாம் போரிட்டார்களோ, மலாய் சீன தமிழ் மக்கள் யாரெல்லாம் ஜப்பானியர்களுக்கு எதிராக போரிட்டார்களோ அவர்கள் நினைவாக பெயர்கள் வந்து சோத்துல எழுதி வைத்த ஒரு சுவர் வந்து நம்ம கிட்ட இருக்கு இல்லையா. அந்த பதிவு நீங்க அதுல குடுத்திருக்கீங்களான்னு அறிந்து கொள்ள ஆசை. நதிகள் வழிபாடு நம்ம கிட்ட தமிழர்கள், எனக்கு அந்த இன்னும் நிறைய தகவல்கள் தெரியும். ஆனா இந்த நாவல் எழுத எழுத கண்ணம்மாவும் அக்கிடோவும் கசுமியும் வரலாற்று நாவல் எழுதுறது மிகப்பெரிய சிறப்பு. சிங்கப்பூர் மாதிரியான பெயர்களை கண்டுபிடிக்கிறதே நான் வந்து அதுக்காக நான் ஒரு 3 மாசம் அலைஞ்ச அப்பா அந்த காலகட்டத்துல வழங்கின பெயர்கள் மாரியம்மா, கண்ணம்மா, வடிவு, தெரு பெயர்கள் பார்க்கணும், நிறைய இருக்கு. இப்ப நிறைய மாறிடுச்சு. ரொம்ப மகிழ்ச்சி மகாஜபின் என் தோழிக்கு இருந்ததுனால எனக்கு இந்த வாய்ப்பு சிறப்பாக கிடைச்சது. நன்றி நன்றி இசைக்கு. ரொம்ப அழகா இன்னைக்கு நூல் மதிப்புரை பண்ணீங்க. ஒரு ஒரு நாவலை வந்து கதையா சொல்லிட்டு போகாம அங்கங்க காட்சிப்படுத்தி அதே நேரத்துல அந்த ஆசிரியரையும் உள்ளக்கு இழுத்து கொண்டு சொன்னது ஒரு பாராட்டுக்குரிய செய்தியா இருந்துச்சு. இன்னும் குறிப்பா சொல்ல போனா ஒரு நூல் மதிப்புரை என்பது அப்படிதான் இருக்கணும். அப்படியே எடுத்து நூலுடைய கதையை சொல்லி இந்த கதையில இந்த கேரக்டர் இந்த கேரக்டர் போனாக்கா கேட்கறவங்களுக்கு வந்து சலிப்பு தட்டிடும். அந்த சலிப்பு இல்லாம அங்கங்க ஆர்வத்து தூண்டுற மாதிரி சொன்னதுனால கொஞ்சம் நேரம் நீண்டு போனாலும் கூட எங்களுக்கு நேரம் தெரியாம போயிட்டே இருந்தது. ரொம்ப சிறப்பு. வழக்கமா இது இது வந்து 20 நிமிஷத்துல பேச்சாளர் உரை முடிஞ்சு கருத்துறையாளர் உரை ஒரு 20 நிமிஷத்துல முடிஞ்சிடும். ஆனா இன்னைக்கு கொஞ்சம் நீண்ட நேரமாக இருந்தாலும் எழுத்தாளர் நம்மோட இருக்கிறதுனால சிறந்த ஒரு நிகழ்வா அமைஞ்சிருந்தது. எப்பயுமே அந்த ஐயனார் ஜானகியம்மாள் கல்லூரியினுடைய ஏற்பாட்டில் நடக்கிற இந்த 2 நிகழ்வுகளிலுமே தரமானவர்களை அவங்க அரங்கேற்றி பார்த்தாங்க. மலேசிய மாணவர்கள் குறிப்பா மலேசியாவில் இருக்கிற ஐயா குணசீலன் இருக்காருல, அவருடைய மாணவர்கள் எல்லாமே ஆசிரிய மாணவர்கள், ஆசிரியர் பணிக்காக படிச்சுட்டு இருந்த மாணவர்கள், அவங்க எல்லாம் இணைவாங்க, ஒவ்வொரு வாரமும் இணைவாங்க. தரமான சரியான தமிழ் உச்சரிப்பு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நெகிழ்வாக கேட்டுட்டு இருப்பேன். அவ்வளோ அழகாக உச்சரிச்சு அவங்களாம் நூல் திறனாய்வு செய்யும்போது சில நல்ல ஒரு கோட்பாடு கூட செய்வாங்க. அது மாதிரி இன்னைக்கு ரொம்ப சிறந்து பாராட்டுக்குரிய ஒரு திறனாய்வாக இருந்தது. உண்மையிலேயே நான் பரிந்துரை செய்து சோடை போகவில்லை என்கிற மனநிறைவோடு உங்களை வாழ்த்தி நல்ல நிகழ்வில ஐயா எனக்கு மதிப்புக்கும் மரியாதைக்குரிய என்னுடைய நெஞ்சத்தில் என்றும் நிறைந்திருக்கிற எழுத்தாளரும் முதன்மை ஆசிரியரும் என்னை வாழ்த்துவருமாக இருக்கின்ற பொன் சுந்தரராஜ் ஐயா அவர்கள் கலந்து கொண்டது. இவைகளெல்லாம் எனக்கு மிகப்பெரிய பேராக கருதி நல்ல வாய்ப்பு தந்த ஐயனார் ஜானகியம்மாள் கல்லூரிக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியையும் பாராட்டையும் தெரிவிக்க கடமை கொண்டிருக்கிறேன். நன்றி. வணக்கம். பெயருக்கு பொருத்தமாக பன்னாட்டு நூல் வாசிப்பு முற்றம் இன்று மிக சிறப்பாக நடைபெற்றது. மிக சிறப்பாக அவருக்கு வர வேண்டிய மாணவர்கள் ஊக்கப்படுத்துற மாதிரி ஏதோ அந்த கருத்துரை எல்லாம் நினைவுபடுத்திருங்க. வார வாரம் உங்களை நினைவுபடுத்துறேன். மிக்க நன்றி எல்லாரும். உங்களோட கலந்துரையாடல் மிக சிறப்பான ஒரு நிகழ்ச்சி. நான் நேரத்தை சற்று அதிகமாக எடுத்துக்கொண்டதற்கு அனைவரும் மன்னிக்கும். நன்றி. நேரம் போடுறதே தெரியாம போச்சுங்க மேடம். இந்திய தமிழ் அரசிங்கிறது பொருத்தமான ஒரு தமிழ் இளவரசி. அவங்க இளவரசி அரசி ஆகிட்டாங்க. ஒரு எழுத்தாளனுக்கு குறைப்பாளனுக்கு அவனுடைய படைப்பு பற்றி பேசி காதால கேட்கறத விட இன்பம் இன்பம் வேற எதுவும் இல்ல. மிக சிறப்பான நிகழ்வு, மிக சிறப்பான நினைவில் நினைவில் நிற்க வேண்டிய நாள். நன்றி வணக்கம். வரலாற்றை ஏதோ சொல்றாங்க முனைவரே, ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. மியூட்ல இருக்கீங்க, மியூட்ல இருக்கீங்க. இசைக்கு செல்வி என்னைக்கு அடகாட்டா முடிச்சிருக்காங்க. நாம எதுக்கு அதுக்கு மன்னிப்பு எல்லாம் கொடுத்துட்டு இருக்கணும்.
இல்ல நாங்க வந்து இந்த நேரம் முடிந்ததுன்னு அட்டை காட்டுற வழக்கம் வச்சிருக்கோம். அது வந்து எங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு ஏற்பாடா பண்ணிட்டேன்னா நேரம் கடந்து போற தெரியாம அது ஒரு ரொம்ப கடந்து போயிட்டா சக்தி. ஆமா ஐயா, நாவல் பத்தி பேசுறதுக்கு அவ்வளவு இன்னும் நிறைய நிறைய விஷயங்கள். நன்றிங்க. வரலாற்றை எழுதுவது ஒரு கடமை, அதுவும் புதின வடிவில் எழுதுவது என்பது வாசக பார்வையை வளர்த்தெடுக்கும் என்ற வகையில் எழுதிய வரலாறையும் கடந்து மனதில் நிறைந்த வரலாற்றின் வழியாக கலந்துரையாடல் நிகழ்த்திய நூலாசிரியர் பொன் சுந்தராச ஐயா அவர்களுக்கும் அவர்களோடு கலந்துரையாடலில் ஈடுபட்ட அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். முறையாக நன்றி தெரிவிப்பதற்கு முனைவர் சாந்தி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பன்னாட்டு அளவிலான நூல் வாசிப்பு முற்றம் 70வது நிகழ்வு. இந்நிகழ்வினை தொடர்ந்து நாங்கள் நடத்துவதற்கு நல்வாய்ப்பினை வழங்கி வரும் கல்லூரி தாளாளர், முதல்வர் உள்ளிட்ட நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கு நன்றி கூறிக் கொள்கின்றோம். இன்றைய நிகழ்விலே வரவேற்புரை நிகழ்த்திய இளநிலை தமிழ்த்துறை தலைவர் முனைவர் நா அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. நூலாசிரியரும் கருத்துரையாளரையும் அறிமுகம் செய்து அறிமுக உரை நிகழ்த்திய சிங்கப்பூர் ரத்ன வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கு நன்றி கூறிக்கொள்கின்றோம். நூலாசிரியரும் இன்று நம்முடைய இணைப்பிலே இணைந்து பார்வையாளர்கள் தொடுத்த வினாக்களுக்கு ஆழமான அழகான கருத்துக்களை எடுத்துரைத்த ஐயா அவர்களுக்கும் கல்லூரி விசாரணை நன்றி கூறிக்கொள்கின்றோம். இன்றைய நிகழ்விலே சிங்கப்பூர் மென்பொறியாளர் திருமதி இசக்கி செல்வி அவர்கள் பொன் சுந்தராஜ் ஐயா அவர்கள் எழுதிய சுண்ணாம்பரிசி நூல் குறித்து கருத்துரை வழங்கினார்கள். கடந்த காலத்தில் கடம் பிரித்தே எதிர்காலம் நம்மை பயணிக்க வைக்கிறது என்பதாக தனது உரையை தொடங்கி வரலாற்று புதினங்களின் நோக்கம் பயனை முன்வைத்து உரையை நிகழ்த்தினார். சிங்கப்பூர் ஜப்பானியர் வசம் இருந்த பொழுது அந்நாட்டில் வாழ்ந்த மக்கள் அடைந்த துயரங்களை பட்டியலிட்டு கூறும் பொழுது உண்மையில் கண்கள் பனிக்கின்றன. ஜப்பானியர்கள் என்றால் சிவந்த உடலும் சிறிய கண்களும் மூக்கும் அவர்களது அயராத உழைப்புமே நம் கண்களில் வந்து போகும். அவ்வாறு இருக்கும் போது அவர்களும் சர்வாதிகாரிகளாக இருந்துள்ளார் என்பது புதிய கருத்தாக இருந்ததம்மா. அது மட்டுமின்றி நாவலில் பொதிந்திருக்கும் கதையை, கதாபாத்திரங்களை கணீரென்ற குரலில் அடைமொழி போல் எடுத்துரைத்து ஒரு நீண்ட உரையை நிகழ்த்திய அம்மா அவர்களுக்கு துறையின் சார்பாக நன்றி கூறிக்கொள்கின்றோம். இன்றைய நிகழ்விலே நம்மோடு கலந்து கொண்ட மலேசியாவை சேர்ந்த குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா அவர்கள், மேஜர் இளங்கோவன் ஐயா அவர்கள், இன்னும் சான்றோர் பெருமக்கள் ஆகிய அத்தனை பேருக்கும் நன்றி. பேராசிரியர்கள், மாணவர்கள், உள்நாடு மற்றும் வெளிநாடு வாழ் தமிழ் ஆழ்வர்கள் ஆகிய அத்தனை பேருக்கும் நன்றி கூறிக்கொள்கின்றோம். நன்றி.